Okay. பவர் பேங்க் தட்ட தெரியாதா? இந்த ஸ்கூல்ல படிச்சீங்க. நீங்க படிச்ச இந்த ஸ்கூல்ல படிச்சீங்க. மாராஸ் ஃபோன் பண்ணுங்க. ஆ ஓகே. முதல்ல மைய நடுங்க. ஆ சரி நடுங்க. நல்லா இருக்கும். சரி கேளுங்க என்னத்துக்கு வந்திருக்கானே கேளுங்க. கேளுங்க. இன்டே பண்ணுங்க. சரி இந்த ஃபங்க்ஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கிட்ட வாங்க மூக்கு விடுங்க. ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன தான் பொலி பண்றீங்க? இல்லக்கா உங்க பக்கத்துல வந்தோம். மாராஸ் இருக்காரா? சரி. உப கர்பா இருக்கா? லைட் வெளிச்சம் கொடுங்க. ப்ளீச் வேணுமா? ப்ளீச்சா? இல்ல ப்ளீச்னா குளோரோஸ் யூஸ் பண்ணனும். மின்னல்ல அந்த டாப் இருக்கு அது திருவுங்க. வெளிச்சம் குறஞ்சிரும். அங்க இல்ல. ரைட்ல மேல. மேல மேல லைட் மேல இங்க பின்னால. ஆ. தானே? எஸ். இல்லக்கா. இது கண்ணு வலிக்குது. அக்கா இது அக்காவாது. பாப்பா. பாப்பா. உங்களுக்கு பாப்பா. அக்கா தானே. அக்கான்னு சொல்றீங்க அப்புறம் அக்கான்னு சொல்ல மாட்டீங்க. மே. உங்களு வருவாங்க திரிஷா வர 96க்கு வந்து வந்துட்டாங்க. என்ன சிரிக்கிறீங்க உண்மையில? வர மாட்டேங்க நீங்க திரிஷா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முடிஞ்ச அவனத்தான் அவங்க கேள்வி போய் சொல்லிட்டேன். அடுத்தது இவங்கள்ட்ட கேளுங்க. நீங்க இந்த படத்துல நடிச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல. என்னதுக்கு வந்திருக்கீங்க? சோ நீங்க என்னவா வந்திருக்கீங்க? சோ அவங்க சோ 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 அது வீட்டுக்கார நடிச்சிருக்காரு. அப்ப நல்லா இருக்கும்டா. சோ சப்போர்ட்காக வந்து. ஆமா சப்போர்ட்காக வந்து. பிகாஸ் இது புரியுங்களா? ஐயா ஆமா நடிச்சிருக்கேன். இம்பார்ட்டன்ட் கரெக்டரா? ஆமா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் இல்லனா இப்படி இல்ல எங்களுக்கு. ஒரு சின்ன சின்ன கரெக்டர் நடிச்சிருக்கேன். அந்த வீடு கூட ஒரு 2 சீன்ஸ்ல. ரொம்ப ஆக்டிவா இருக்கார் என்ன செய்யலாம்? அவர் அப்படிதான். அவர் எப்பவும் ஆக்டிவ் தான். கொஞ்சம் ஆமா மாரஸ்டியல லைஃபா போயிட்டு இருக்கு. ஆரம்பிச்சலாம் டைரக்ட். ஓகே நாங்க ஆரம்பிச்சலாம். சோ எத்தனை மணிக்கு நீங்க சப்போஸ் ஆரம்பிக்கணும்? 12 மணிக்கு. ம் முன்ன பண்ண இருக்கதா என்ன செய்யோம்? குடிச்சலாம்.
கொஞ்ச நேரத்தில் நம்ம பத்திரிகை அளவில் சிறப்பு சந்திப்பு தொடங்க உள்ளது. அதுக்கு முன்னாடி இந்த பின்னாடி உட்காந்துருக்கீங்களா, கொஞ்சம் முன்னுக்கு வந்தீங்கன்னா ஷூட் பண்ணும்போது ஆகாது. நாட்டின் சிறந்த நடிகர், நல்ல மனிதர் மிஸ்டர் விகடகவி மகேர், யாழ் படத்தின் கதாநாயகி ஏஞ்சலா, இந்த யாழ் படத்தின் இசையமைப்பாளர் கிங் கிட்ஸ் சீனு அவர்களை அழைக்கின்றேன். ஓகே, அடுத்து இந்த படத்தோட கேப்டன் த டைரக்டர் மிஸ்டர் ஹெலன் அவர்களை முன்னுக்கு அழைக்கின்றேன். ஒன்று கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க, ஸோ அவங்க வரவங்க வரட்டும், நம்ம வந்து நிகழ்ச்சியை வெயிட் பண்ணாமல் ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம அதே அக்கா வந்து கேட்டுட்டு போயிட்டாங்க, வாங்க ஹெலன் ஒரு பலத்தை கேட்டுட்டு. ரொம்ப மெதுவாக பேசுகிறேன்னா இல்லை வழங்க தரத்துக்கும், எனக்கு ஸ்பீக்கர் பயமாக இருக்கு, கத்தி பேசுகிற சாயிர போட்டு யாரு சீனு. ஓ வாங்க, உங்கள் படத்தின் இசையமைப்பாளர் சீனு. நான் நினச்சேன் சீனு தப்பாக நினச்சிக்கிட்டேன், இல்லை நான் ஒன்றும் சொல்லலை. ஓகே, எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரு முக்கியமான ஒருத்தர் வர வேண்டியது இந்த படத்தோட டிஓபி சினிமாட்டோகிராஃபர், அவர் வந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் ஜே, அவர் வர வரைக்கும் வரட்டும், நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். கலாஸ் நிறுவனத்தின் இந்த படத்தோட அசோசியேட் ஸ்பான்சர் மிஸ்டர் மணி அவர்களையும் அழைக்கிறோம். சரிங்க, எல்லாரும் பர்சேஜ் ஆச்சா, சாப்பிட்டீங்களா? இது வந்து ஆஃபிஷியல் இது இல்லாமல் கொஞ்சம் ஸ்போர்ட்டிங்காக ஃப்ரெண்ட்லியாக பேசுவோங்க. ஏன்னா இது வந்து பத்திரிக்கையாளர்கள் இதுதான், இருந்தாலும் அதற்கு முன்னாடி ஓகே சில விஷயங்களை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி மெயினாக வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பு, யாழ் படத்தில் பத்திரிக்கையாளரோட சொல்லுங்கள் சிறப்பு சந்திப்பு நீங்கள் நடக்குது ஓகேங்களா. ஸோ என்னென்ன கேள்வி கேட்க போகிறீங்களோ, என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இங்கே இருக்காங்க, இந்த படத்தில் வேலை செய்த நடித்தவர்கள் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. ஸோ கடைசியாக தான் வந்து உங்களுக்கு என்னென்ன தோணுதோ நீங்கள் கேளுங்க. இந்த மாதிரியே வந்து என்கிட்ட கேட்டுட்டு போகிறாங்க, நான் இது கேட்க போகிறேன் அது கேட்க போகிறேன்னு, தாராளமாக கேளுங்கள்.
வாங்கண்ணா மோகன்ராஜ். ஓகே, நம்மளோட நிகழ்ச்சி போகிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி யாழ் படத்தின் ஆஃபிஷியல் போஸ்டர் நம்ம வந்து சிறப்பான முறையில் வந்து இன்னைக்கு வெளியாக போகிறோம். அதாவது திறப்பு விழா செய்ய போகிறோம் இல்லைங்களா. அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் இருக்குது. ஸோ யாரை வந்து இந்த போஸ்டர் இது பண்ணப்போ இவங்க உட்காந்துருக்கவங்க தான் இது பண்ண போகிறாங்க. அது வந்து நீங்களே பிரிச்சுங்க, ஏன்னா மூணு போஸ்டர் இருக்குங்களா. அந்த மூணு போஸ்டர் யாருக்கு வேணும் பெரிய அழகாக எடுத்து பிடிச்சிக்கங்க சரிங்களா. வித்தியாசமாக செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த போஸ்டர் வெளியேற்றதுக்கு முன்னாடி நம்மளோட நிகழ்ச்சியில் மோகனேஷ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு என்வலப் கொடுப்பாங்க. மொதல் அந்த என்வலப் பாருங்க மோகனேஷ் கொடுங்கம்மா. ஓகே, இந்த என்வலப் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு திருப்பு விழா ஒரு ஒரு பத்திரிகை சந்திப்புனா வந்து அவங்களோட ஆஃபிஷியல் போஸ்டர் வந்து சிறப்பான ஒரு ஒரு விஐபி ஒரு பிரமுகர் இவங்க தான் வந்து திருப்பு விழா செய்வாங்க ஓகேங்களா. பட் இந்த முறை அதாவது யங் பிரதர்ஸ் ப்ரொடக்ஷன் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா வந்தவங்க எல்லாருமே வந்து விஐபி தான், வந்தவங்க எல்லாருமே வந்து சிறப்பு பிரமுகர் தான். ஸோ உங்கள் கையாலே நீங்களும் வந்து உங்கள் இடத்துல உக்காந்துக்கிட்டு அந்த என்வலப்பை நீங்கள் பிடிச்சிங்கன்னா இந்த படத்தோட ஆஃபிஷியல் போஸ்டர் உங்கள் கையில் இருக்கும் ஓகேங்களா. எல்லாத்தையும் கிடச்சிருச்சா? இவங்க இங்கே இந்த போஸ்டரை வெளியேற்கும் போது திறக்கும் பொழுது நீங்களும் உங்கள் இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த போஸ்டரை அந்த ரிபனை நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்களும் வந்து இந்த படத்தை சிறப்பான முறையில் இந்த போஸ்டரை சிறப்பான முறையில் வெளியிட்டிருக்கீங்கன்னு நம்ம காட்டலாம் ஓகேங்களா. ஆரம்பிக்கலாமா? ஓகே வாங்க. யார் இது எடுக்க போறீங்களா எடுத்துங்க. ஹெலன் நீங்க அங்க இது பண்றீங்களா? இப்ப நடுவு யார் பிடிக்க போறா? வாங்க மிஸ் மணி ஹீரோ நோட்டிங்க. மிஸ் ஏஞ்சலா கொஞ்சம் ஓட்டு போயிருங்க, ஏன்னா போட்டோ இது பண்ணுவோம் பாத்துங்க சரிங்களா. அவங்க இங்கே திறக்கும் பொழுது நீங்களும் உங்களை என்வலப்பை அதுக்கு முன்னாடி யாரோ திறன்ட்டாங்கன்னு நான் பார்க்குறேன் திறன்ட்டாங்க. ஓகே எனக்கு புரியுது ஓகேங்களா. ரொம்ப அவசரம் நம்ம நாகாக்கு பிரச்சனையே இல்லை ஓகேங்களா சரிங்களா. ஓகே ரெடி 3, 2, 1. இதுதாங்க யாழ் படத்தில் யங் பிரதர்ஸ் ப்ரொடக்ஷனோட யாழ் திரைப்படம் ஆஃபிஷியல் போஸ்டர். ஒரு பலத்தை கைப்பற்றுங்க, நீங்களும் உங்க இடத்துல உட்காந்துட்டு இந்த என்வலப்பை நீங்க பாருங்க. உங்களுக்கு ஒரு போஸ்டர் உங்க கையில இருக்கு. மிக்க நன்றி. இப்ப இதுல வந்து யாரு ஹீரோ யாரு இல்லை? போஸ்டரே விக்கடக்கவி மகேன் வேற மாதிரி லெவல்ல இருக்காரு. அனைவருக்கும் ஸ்ரீ சுந்தர் மெத்தஸ், மாவார் மூவர்ஸ் சஞ்சய் பிரகாத், கவிதாஸ் என்டர்பிரைஸ், பிளாக் பீச், தத்து, ட்ரங்க் சிபு ப்ரொடக்ஷன், சரோஜா டெய்லரிங், வீனோர் ஆட்டோ வீன் சஞ்சய் பிரகாத், ஆன்லைன் மீடியா பார்ட்னர் ஆஃபிஷியல் மீடியா பார்ட்னர் மலேசியா கலை உலகம் எம்கேயு மற்றும் மாராஸ் டிவி ஓகேங்களா. எல்லாத்துக்கும் மேலே ஓகே ப்ரெஸ் மீட்டிங்கும் சரி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அழைப்புதல் கொடுக்கலாம் கூட ஓகே நம்ம வீட்டு நிகழ்ச்சி சொல்லி வந்து உட்கார ஒரே மனிதர் வந்து நம்ம எஸ்பி சரவணன் தான். அமைதியாக இருப்பார் ஓகேவா, ஆனால் நிறையா கண்காணிச்சு இருப்பார். ஸோ அதனால் பேசுகிற நானும் ரைட்டாக பேசணும், இங்கே வந்து பேச போகிறவங்களும் பாயிண்டோட பேசுங்க, ஏன்னா கருத்தை மாட்டிக்குவோம். ஓகே இப்போ யாழ் படம், யாழ் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யங் பிரதர்ஸ் ப்ரொடக்ஷன் வெளியாக்கிற உண்மையை சொல்லப்போனால் இது ரெண்டாவது படம்
ஓகேங்களா. இதற்கு முன்னாடி அவங்க வந்து தொடுவானம் தூரம் இல்லை ஒரு படத்தை விளையாக்குனாங்க. ஓகே, அந்த படத்துக்கு வந்து இசை வெளியீட்டு விழா இருக்கு. நான் தான் வந்து ஹோஸ்டாக போயிருந்தேன். ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால அந்த படம் அப்படியே தடங்கல் செய்யப்பட்டு அதனால் பெரிய பிரச்சனைகள் பெரிய கஷ்டங்கள் வந்து அந்த டீம் வந்து எதிர்நோக்குறாங்க. அதில் வழியும் வந்து எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க கூட தொடர்ச்சியாக வந்து நான் இருந்துகிட்ருக்கேன். என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன செஞ்சாங்க, என்னென்ன எதிர்பார்ப்புகள், என்னென்ன தடைகள் வந்து அவங்க வந்து எதிர்நோக்குனாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க மேற்கொண்டாங்க. இருந்தாலும் மிஸ்டர் ஹெலன், லவன்யா மற்றும் அவங்க டீம் நாகா இவங்க யாருமே வந்து கிவ் அப் பண்ணாமல் திருப்பியும் நம்ம செய்யணும், படத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது முறையாக யாழ்ப்படம் விளைக்க. ஆனால் இது வந்து ஆஃபிஷியலாக வந்து ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் என்னை பொறுத்திருக்கு இந்த நிறுவனத்துக்கு இது ரெண்டாவது படம். புரியுதுங்களா? அதாவது மலேசியா இண்டஸ்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரியும் சரி, ஓகேவா, நம்ம ஒரு காரியம் செய்யும்போது வந்து தடைகள் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லை, பத்து பேர் இருப்பாங்க. வாழ்த்தது ஒரு ஆள் இருந்தாலும் தடைகளை கொடுக்கறதுக்கு பத்து பேர் அங்கே இருப்பாங்க. அவங்க தடை எதிர்நோக்குனாங்க. இருந்தாலும் கிவ் அப் பண்ணாமல் இந்த ரெண்டாவது படத்தை யாழ் படத்து வெளியிட்டுங்க. அதுக்கு யங் பிரதர்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பலத்த கை தட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து இப்போ நல்ல ஒரு ட்ரெண்டாக போச்சு. எப்படின்னா படத்தை விளையாக்கிறாங்க, படத்தை ஓடிட்டு இருக்கோம் தியேட்டரில், ஆன்லைனில் வந்து அழுகுறது, ஆன்லைனில் வந்து சப்போர்ட் கேட்குறது, ஆன்லைனில் வந்து இது பண்ணுறது அது பண்ணுறது, நான் இப்படி பண்ண அப்படி பண்ண நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அமைதியாக உட்காந்துக்கிட்டு அமைதியாக இருக்கு எதுவுமே இது பண்ண திடீர்னு பார்க்குறேன் யாருன்னு ஒரு படம் வந்து இப்போ நானே அதிர்ச்சி ஆகிட்டேன். என்னடா நினச்சேன் தொடுவான தூரம் இல்லை அதுலேருந்து வரணும்னு நினச்சேன், முடிச்சிடுவான்னு நினச்சேன். பட் யாருன்னு ஒரு படத்தை ரொம்ப அமைதியாக யாருக்குமே வெளியிடாமல் அழகாக வந்து கொண்டு வந்து இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே, இந்த யாழ் படத்தோட பேர் கேட்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு யோசனை வரும், யாழ்னா என்னதுன்னு. யாழினியும் இல்லை, யாழ் அழகனும் இல்லை, ஓகேங்களா, ஒன்றுமே இல்லை. இந்த படத்துக்கும் இந்த தலைப்புக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. யாழினி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் போர் நடக்கும்போது யாழ் படம் தான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு போரே நடந்துச்சு. அந்த ஸ்ரீலங்காவில் ஒரு சரித்திரம் வாய்ந்த இடம் வந்து யாழ்ப்பாணம்னு சொல்லுவாங்க. நம்ம ஹெலன் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தவர், என்னதான் தாய்நாட்டை விட்டு வந்தாலும் தன் தாய்நாட்டை மறக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த யாழ்ப்பாணத்தை சுருக்கி யாழ் இந்த படத்தில் வச்சுருக்கேன். இதில் மகன் பேர் யாழ் கிடையாது, ஏஞ்சலா பேர் யாழ் கிடையாது, ஓகேங்களா. ஸோ முதல் நான் யோசித்தேன் யாழ் என்னது ஒரு மகன் பிறக்குமோ இல்லை ஹீரோயின் பிறக்குமோ, இல்லை அவர்கிட்ட கேட்கமா சொல்றது. இது வந்து யாழ் வந்து எங்கள் நாட்டில் நடந்த ஒரு போர் நடந்த இடத்துல வந்து யாழ்ப்பாணம் அதில் நடந்த அந்த இடத்த பேர் சுருக்கி தான் யாழ் இந்த படத்தில் வச்சுருக்கேன். மற்றபடி ஒன்றுமே இல்லை. தாய்நாடு இன்னைக்கு வரக்கூடாதா இல்லையா, ரொம்ப முக்கியம். ஸோ அதை கண்ணோட்டத்தை வச்சு தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிற மாரி காதல் காட்சிகள், சண்டைகள், நண்பர்கள், சந்தோஷம், லவ், இந்த மாதிரி எல்லாமே ஒரு கலவை இருக்கு, இல்லைங்களா. அதுக்கும் மேலே இதோட பெரிய ஹைலைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தன். ஏன்னா டைரக்டர் வந்து என்கிட்ட சொல்லும்போது அவர்கிட்ட நான் இன்டர்வியூ பண்ணும்போது இந்த யாழ் என்ன கதை எது எது பற்றினா வந்து அதாவது கிராமத்துலேருந்து உள்ளூர் நகரத்துலேருந்து வெளியே வந்த ஒரு இளைஞன் பட்டணத்துக்கு வரும்போது ஒரு கலைத்துறையில் அவர் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறாரு, இல்லை அந்த சாதனையில் வந்து அவர் என்னென்ன பிரச்சனைகள் மேற்கொள்கிறாரு, என்னென்ன கஷ்டங்கள் படுறாரு, எத்தனை விதமான போராட்டங்கள் அவர் எதிர்நோக்கிறாரு, கடைசியாக அவர் அந்த இமயமலத்தை இமயத்தை தொட்டாரா இல்லையா, இதுதான் இந்த கதையோட சுருக்கம். புரியுதுங்களா? புரியுதுங்களா? இதான் கதை. ஒரு இளைஞன் கிராமத்துலேருந்து வந்து பட்டணத்தில் வாழும்போது ஒரு சாதனை படைக்கணும்னு துடிக்கிறாரு, அவருக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது, என்னெல்லாம் எதிர்நோக்கிறாரு, கடைசியாக அந்த வெற்றி மகுடத்தை அவர் தொட்டாரா இல்லையா, இதான் கதைங்க, ஓகேங்களா. ஸோ அதில் வந்து எல்லாமே வரும். அது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஹைலைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தன், ஓகேங்களா. மலேசியாவில் வந்து இசையமைப்பாளர் என்னை ஐ மீன் வந்துகிட்டே இருக்காங்க, ஓகேங்களா. பாடகர்கள் வந்துகிட்டே இருக்காங்க, நடிகர்களும் வந்துகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. நிறையா இருக்காங்க இது பண்ணுறது, கோரியோகிராஃபர், சினிமாட்டோகிராஃபி இருந்து இருக்காங்க. ஆனால் ஸ்தன் மாஸ்டர்னு சொல்லும் போது இந்தியாவில் தான் வந்து லிஸ்ட்டை போடலாம். ஆனால் மலேசியாவில் வந்து எனக்கு தெரியல. பட் இந்த படத்தில் வந்து அந்த வாலிபருக்கு அந்த இளைஞர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்கணும்னு நம்புகிறேன். ஏன்னா நிறையத்தை என்கிட்ட பேசும்போது இந்த ஸ்தன் மாஸ்டர் வந்து கடுகு செலுத்தலாம் காரம் குறையதுன்னு சொல்லுவாங்க. அவருக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அவர் வந்து அதாவது ரெண்டு பெரிய ஹீரோக்களை வச்சு அவரோட உயரமாக நல்லா காப்பாக இருக்கிற மகேந்திரிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் கூத்துலாம் நடிச்சு அப்புறம் வந்து அவங்களே வந்து பேசும்போது உங்களுக்கு தெரியும், சரிங்களா. ஸோ இதுதான் என்னோட கட்டம். இப்பொழுது இந்த படத்தோட ப்ரொடியூசர், யங் பிரதர்ஸ் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் மிஸ் லவன்யா அவங்கள வந்து ஒரு சிறு வார்த்தை ஓப்பனிங் பண்ணிவிட்டு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறாங்க.
ஓகேங்களா? எந்த கேள்வி கேட்டுறாதீங்க, அப்புறமா கடைசியில் வந்து கேள்வி கேட்கும் போது நீங்கள் சொல்லுங்க ஓகேங்களா? எங்கே அவருக்கு பலத்தை கை கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் மிக்க நன்றி. ரிப்போர்ட்டர்ஸ் ஆகட்டும், கெஸ்ட் ஆகட்டும், மிக்க நன்றி. யாழ் படத்தை பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹெலன் வந்து ஸ்டோரி ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க இந்த யாழ் படத்துக்குன்னு சொல்லி. ஸோ நம்ம நானும் ஹெலனும் என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடியூஸர் வெளியாள் போகாமல் நம்ம ஸ்டோரிக்கு நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கலாம், அதோட ரிட்டன் பேக் நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லி இறங்கணும். ஸோ ஹெலனோட ஃபேமிலி ஆகட்டும், என்னோடய ஃபேமிலி ஆகட்டும், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்னால ஷூட் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் விகடகவி அண்ணனை பற்றி சொல்லியே ஆகணும். விகடகவி அண்ணன்ட்டு வந்து நானும் ஹெலனும் தான் போயிட்டு இந்த ஸ்டோரியை அப்ரோச் பண்ணப்போ, விகடகவி அண்ணன் நினச்சிருந்தா உதாசனப்படுத்திருக்கலாம், ஏன்னா இவங்களாம் அப்போ தான் வளர்ந்து வராங்க, நம்ம அளவுக்கு செய்வாங்களா அப்படின்னு உதாசனப்படுத்திருக்கலாம். பட் அவர் வந்து ஸ்டோரி சொன்னோம், ஓகே எடுத்து பண்ணலாம் அப்பயே சொல்லிட்டார், யோசிச்சு சொல்கிறேன் அப்படிலாம் சொல்ல, எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஷூட் ஆரம்பித்ததுலேருந்து என் ஆஃப் த ஷூட் இப்போ வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்கள் டீமோடே அவர் ஜர்னி பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு மிக்க நன்றி. இப்போ யாழ் ஷூட் முடிஞ்சு அடுத்த ஸ்டெப்பாக நம்ம ஃபர்ஸ்ட்டாக வந்து ப்ரெஸ் மீட் தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த ப்ரெஸ் மீட் மூலிமா தான் மக்களுக்கு வந்து தெரிய போகுது இந்த படத்தை பற்றி, யார் யார் நடிச்சிருக்கா, யார் யார் என்ன வேடத்தில் நடிச்சிருக்கா, இந்த கடதியை பற்றி எல்லாத்துக்கும் தெரிய போகுது. ஸோ ரிப்போர்ட்டர்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் வந்து இந்த மூவியை பற்றி எப்படி ஒரு செய்தியாக வெளிக்காட்ட போகிறீங்கன்ட்டு. ஸோ உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு மூவி என் வெளியாகிற மட்டும் எங்களுக்கு ரொம்ப தேவை, அவ்வளோதான். நன்றி, வணக்கம். லவண்யா அவர்களுக்கு மிக்க நன்றி. அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஸ்பீட் தான். இப்போ நம்ம ஆன்லைனில் பார்த்திங்க மாராஸ் டிவி இல்லை போட்ட கை லைவ் போட்ட கையோடே வந்து காமெண்ட் போயிட்டுருக்கு. அண்ணன் வந்து கொடுத்து ஐயா அதை சொல்லிங்கன்றாரு, நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. யார் இவங்க? சேத்தவராம், ஹலோ ராஜ் வஞ்சா நாய்ஸ் போஸ்து, லிஜேஷ் புத்தூர் இப்படி காமிச்சிருக்காங்க, அம்பிகா கானா இப்படி காமிச்சிருக்காங்க, கணேசன் கணேசன் சூப்பர் போஸ்டர். அதாவது இன்றைக்கி ஹைலைட் பண்ணுறது வந்து இது தான், இந்த போஸ்டர் தாங்க இன்றைக்கி ஹைலைட்டு ஓகேங்களா. பட் எனக்கு என்ன கேள்வினா, உண்மையிலேயே இந்த பையன் இந்த மகேன் ஜி வந்து கிராமத்துலேருந்து வந்தவரா இல்லை இங்கே கிராமத்துலேருந்து வந்த பையனை வந்து இந்த பட்டன் வந்து மாற்றிடுச்சா? அப்புறமா மகேன் சொல்லுவார் என்ன படத்தில் என்ன கெட்டப்பள் வரப்போகிறோம் என்ன இப்போ நமக்கு தெரியாது ஓகேங்களா. ஆனால் பார்க்குறதுக்கு பயங்கரமாக ஒரு மாஃபியா டீம்லேருந்து வந்த அந்த லுக் அங்கே தெரியுது, என்ன கதை நமக்கு தெரியாது ஓகேங்களா. மிக்க நன்றி லவண்யா. ஓகே ஒன்று சொல்ல போனால், லவண்யா ஹெலன் எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம் ஓகேங்களா. அவரோட வருங்கால கணவர் தான் வந்து மிஸ்டர் ஹெலன் ஓகேங்களா. ஸோ ஏன்னா ஒரு குடும்பத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மனைவியும் சரி இல்லை கேர்ள் ஃப்ரெண்டும் சரி இல்லை அவங்க சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப வந்து ஒரு பையன் உள்ளுக்கு பொறுமை இண்டஸ்ட்ரி இது பண்ணும்போது சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சப்போர்ட் எப்படின்னா அவங்க உண்டு அவங்க வேலை ஒன்று பார்த்துக்குவாங்க, ஒரு ஃபைனான்ஷியலையோ இல்லை ஒரு வேறு விதத்தில் வந்து ரொம்ப குறைவு இது பண்ணும். இங்கே உட்காந்து உங்களுக்கே தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் இவர் ஏன் பொண்டாட்டியே வந்து அப்படி தான். அவங்க வேலை வந்து அக்கௌண்ட் செய்யணும், சம்பாதிக்கணும், என் பையனை பார்த்துக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான், அதாவது எல்லாத்துக்கும் இதுதான். பட் இந்தமாரி இருக்கும்போது ஓகே ஹெலன் வந்து அடிபட்டு வந்தாலும் ரைட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஷார்ட் ஃபில்ம் நம்ம செய்கிறவங்க எல்லா இளைஞர்களும் வந்து முதல் அவங்க ஒன்று கூடி அவங்க ஃபைனான்ஷியலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய தியேட்டர் படமாக எடுக்கிறாங்க. அந்த டீமும் அந்த ஸ்பிரிட் தான் வந்து ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே. அது இவங்க டீமை நிறைய பார்த்துட்டு இருக்கு, ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த தொடுவாடன் தூரமிலிருந்து ப்ரொடியூஸாக இருந்தாங்க இது பண்ணுது. ஸோ ஒரு சிறு மன வருத்தம் சில பிரச்சனைகள் இது பண்ணி லவண்யா எடுத்த முடிவு சரியான முடிவு. முதல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், ரிட்டர்ன் எப்படி கிடைக்கணும் பட்டு அடுத்தது வந்து நீங்கள் எதிர்பார்க்க வேணாம், ப்ரொடியூசர் தன்னாலும் தெரிய வருவாங்க, அதை நம்ம கொடுக்குற அந்த ப்ராடக்ட் பற்றி தான் இருக்குது சரிங்களா. ஓகே அடுத்தது ப்ரொடியூசர் பேசிட்டாங்க, அடுத்து யார் பேச போகலாம், யாரை கூப்பிடலான்னு நினைக்கிறீங்க, யாருக்கு போகலாம்,
மகேனன்னா கடைசி வரட்டும் டைரக்டர் 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 டோட்டலி வந்து ஆப்போசிட்டாக இருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு இந்த க்ரூவில் வேலை தான் நீங்கள் அந்த சீரியஸ்னா அந்த அந்த லுக்கு நான் சொல்கிறேன் இல்லையா. இவர் தான் மியூசிக் டேரக்டர் சொன்ன கடை. ஏன்னா இவர் மட்டும் இல்லைங்க, நிறைய நான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போகும்போதோ லான்ச்சிங் பண்ணும்போதோ மியூசிக் டேரக்டர் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்காங்க. தெரியல அவங்க கற்பனை வந்து எப்படி ஓடுது என்ன மாதிரி பண்ணுறோம் அவங்களை பார்த்துக்கிறதோட உள்ளுக்கு அவங்க மைண்டுக்கு வந்து ரொம்ப மூளை வேலைக்கு கொடுக்குறாங்க நினைக்க. அதனால தான் வந்து அவங்க லான்ச்சிங் பண்ணுறாங்க. ஒரு பலத்தை கை தருவாங்க. நீங்கள் பேசுங்க உங்கள்கிட்ட இந்த படத்தில் வேலை செஞ்ச அனுபவம், டைரக்டர், ஹீரோ இவங்கெல்லாம் இவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எப்படி இந்த பாட்டு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சி, எப்படி ஹெலன் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு அதை பற்றி பேசுங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த படத்துக்கு வந்து நான் இன்னும் வேலை செய்யவே ஸ்டார்ட் பண்ணலை, அதுதான் உண்மை. பாட்டு வந்து மகிழன மூலியமாக தான் அந்த வாய்ப்பு வந்தது. ஸோ ஹெலன் தந்தார் படம். தென் பாட்டு வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த சாம்பிள்ஸ் தான். தென் அது டைரக்டர் கேட்கும் போது அப்புறம் அது ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பாட்டுக்கு தான் அப்போ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு மேலே இன்னும் இந்த பாட்டுக்கு சிங்கர்ஸ் அப்புறம் லிரிக்ஸ்லாம் எதுவுமே இன்னும் ரெடி ஆகலை. இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ரெடி ஆகலைன்னா வந்து சாம்பிள்ஸ் தான் இருக்குது, இன்னும் ஃபுல்லாக செய்யலை. தென் படம் இன்னும் வேறு படம் வந்தோடனே தான் பிஜிஎம் செய்யணும். ஸோ இன்னும் நிறையா வேலை இருக்குது. இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சீனு KMG கிட்ஸ் சீனு என்ன அர்த்தம் அதுக்கு? அப்பாவோட தாத்தா பேர் கந்தசாமி, என்னோட தாத்தா பேர் மணியம், அப்பா பேர் குணசேகர். KMG கிட்ஸ் சீனு. நீங்க குழந்தை கிட்ஸ், அப்பா குழந்தை, சூப்பரான பேர், ரைட், நல்லா இருக்கு. KMG கிட்ஸ் சீனு. அதாவது இப்போதான் முத முறையாக நான் பார்க்குறேன், கேள்விப்படுறேன், படம் எல்லாம் இது பண்ணுறேன். ஆக்சுவலி படம் வந்து கம்ப்ளீட்டாக 30 days பண்ணி முடிச்சிட்டாங்க. மலாக்காலையும் கோலரம்பளி வந்து எல்லா சீனும் எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த படத்தை பார்த்து தான் வந்து நீங்கள் பிஎம்ஜி மியூசிக் எல்லாமே நீங்கள் இது பண்ண போகிறேன். பிஜிஎம்னு வருது, பிஜிஎம் மற்றும் அந்த படத்தோட பாடல்களை வந்து நீங்கள் கம்போஸ் பண்ண போகிறீங்க. அந்த பாடல்களுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து புதுமுகம் வந்து வாய்ப்பு கொடுக்க போகிறீங்களா, இல்லை மலேசியாவில் புகழ்பெற்ற பாடல்களுக்கு நீங்கள் இது பண்ண போகிறீங்களா? புதுமுகம் புகழ் பெற்றவங்க அப்படி இல்லை, யார் நல்லா பாடுறாங்களோ அவங்க அவங்களுக்கு. ஓகே, குட், பார்ப்போமே இவரோட படைப்பில் வந்து யாரை வந்து வெளிவர போறாரு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, வாழ்த்துக்கள் சீனு. மிக முக்கியமானது இந்த யாழ் படத்தின் அசோசியேட் ஸ்பான்சர் கலாஸ் நிறுவனத்தின் மிஸ்டர் மணி அவர்களை இரு வார்த்தைகளை பேச அழைக்கின்றேன். வணக்கம். இந்த மூவி பற்றி சொல்லணும்னா, மிஸ்டர் ஹெலன் ஒரு நாள் எனக்கு கால் பண்ணியிருந்தார். ப்ரோ, இது மாதிரி ஒரு மலேசியன் படம் செஞ்சுருக்கோம், அவங்களோட ஸ்பான்சர் நம்ம தேடணுன்னே. ஸோ நாங்கள் வந்து கலாஸில் வந்து நாங்கள் வந்து விஜய் டிவி வழியாக ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 years நாங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். ஜோடி அண்ட் சன் சிங்கர் ஒரு நாடகம் அது மாதிரி பண்ணியிருக்கும் போது, சரி முதல் நான் யோசித்தேன் எப்படி என்ன செய்வோமா வேணாம்னு. அப்போ ஒரு நாள் அவர்கிட்ட மீட் பண்ணோம். மீட் பண்ணி பேசி இருக்கும் போது தான் அவர் அந்த ஸ்டோரி சொன்னார். அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. செகண்ட்லி ஹீரோ வந்து மிஸ்டர் மகிழன் ஒரஞ்சு ஹோ. ஸோ ஓகே, நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம செஞ்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். பிகாஸ் ஃபுல்லாக இந்தியனோட இதில் தான் நாங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் மலேசிய மூவிக்கு இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். ஓ, இந்த படம் நல்லபடியாக நல்லா வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப
நன்றி மிஸ்டர் மணி. அழகா ரொம்ப சாஃப்டா பேசிட்டு போயிட்டு, ஏன்னா கலா நிறுவனம் பார்த்தீங்கன்னா எஸ்டோல எத்தனையோ நிமிஷம் கொட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய நிகழ்ச்சிகள் வந்து இந்தியாவில் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ சார் ஒரே ஒரு கேள்வி தான், ஓகே சார், இந்த பெரிய பெரிய கம்பெனிக்கெலாம் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்க, இது பண்ணிருக்கீங்க, ஹெலன் வந்து பேசும்போது எப்படி ஒரு தோணுச்சுக்கு இந்த நிறுவனத்துக்கு வந்து நம்ம ஸ்பான்சர் பண்ணலாம்? அவரோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி அப்ரோச் பண்ணாரு? நல்லா பேசினாரு, நல்லா பேசினாரு. இல்லை இல்லை அப்புறம் கிடையாது, எக்ஸ்பிளைன் பண்ணாரு இந்த படம் ஸ்டோரி லைன் சொன்னாரு. பட் எனக்கு ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பிளஸ் ஹீரோ வந்து மகன் அண்ணன். ஸோ ஓராஞ்சுக்கும் நல்லா மகன் அண்ணன். அப்போ உங்களுக்கு என்ன வயசு சார்? இல்லை எனக்கு தெரியல. ஓகே ஓகே சரி சார், இந்த படத்தை நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? இல்லை 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 இல்லை. ஏன் சார்? இல்லை இல்லை இந்த படம்லாம் எடுத்து அப்படி அப்புறம் தான் எனக்கு வந்தாங்க. ஓகே ஆல்ரைட் ஆல்ரைட் ஓகே நன்றி, பார்த்துக்கலாம். அடுத்து யார் படத்தில் ஒன் ஆஃப் த மெயின் ஒன் ஆஃப் த பிராண்டு கவிதாஸ் என்டர்பிரைஸ் உரிமையாளர் மிஸ்டர் கவிதாஸ் அவர்களையும் ஒரு வார்த்தையில் பேச அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என்ன சரியில் கூப்பிட்டாங்க. ஓகே இந்த படத்துக்கு நானும் சின்னதாக ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன், பிளஸ் நானும் நடிச்சிருக்கேன் ரெண்டு மூணு சீனில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சினி இண்டஸ்ட்ரி தான் எனக்கு மொதல் அனுபவம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், படம் நல்லா வந்திருக்கு கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஸோ வாய்ப்பு கொடுத்த ஹெலனுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என் கூட நடிக்கிறப்ப உங்களுக்கு விகட கவியும் என்கிட்ட நல்லா கோப்ரேட் பண்ணார், புது முகமாக இருந்தாலும் நல்லா இந்த முடிவு பண்ணி நல்லா நடிக்கிறது. ஸோ அவ்வளோதான், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், தேங்க்ஸ், நன்றி. அக்கா நீங்கள் நினச்சி பேச போகிறீங்களா? அக்கா வாங்க. வெரி குட். வணக்கம் அனைவருக்கும். என் பேர் பொம்மி. இப்போ மொதல் பேசினார்ல என் வீட்டுக்காரு கவிதாஸ். எலன் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, இன்ன வரைக்கும் நான் அவரை தம்பின்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் சொல்லிக்கிட்டு கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வரும், வாய்ப்பு கொடுத்தாரு அவர் நடிக்கிறதுக்கு, எந்த அனுபவம் இல்லை, இதுதான் முதல் தடவை முதல் வாய்ப்பு. இவர் சொன்ன மாதிரி மகேனும் அப்படி தான், ஏன்னா சில நல்ல கலைஞர்கள் வந்து ரொம்ப ஆக்ஷனாக இருக்காங்க, நம்ம ஊரில் உள்ளவங்க ஆக்ஷனாக இருக்காங்க, அந்த ஒரு ஆக்ஷன் இவர்கிட்ட பார்க்கவே இல்லை. அதாவது வந்து சொல்ல நம்மளோட தம்பி அந்த மாதிரி ஒரு உறவில் வந்து ரொம்ப ரொம்ப அது ரொம்ப பாராட்டு வேண்டிய விஷயம். நான் மேலே போயிட்டாங்கன்னா நம்ம யாருன்னு தெரியாது, அந்த மாதிரி மக்கள்னால தான் வந்து அவங்க பிரபலமாக ஆகுறாங்க. ஆனால் பிரபலமாக ஆன பிறகு மக்களை யாருன்னு அவங்களுக்கு தெரியாமல் ஆயிடுது. ஆனால் இவங்க அப்படி இல்லை, ரொம்ப 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 நல்லா பழகுனாங்க. அவருக்கு வந்து என் வீட்டுக்காருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எலன் தம்பி ரொம்ப நன்றி, மேன்மேலும் வருவீங்க. இந்த படம் ரொம்ப சிறப்பாக நல்லா ஓடும், அதை நம்பிக்கை ரொம்ப இருக்குது. நிறைய பேரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. இது ரெண்டாவது படம்னு சொல்கிறாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் படம் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்பீங்க. ரொம்ப நல்ல வாழ்த்து உங்களுக்கு இருக்குது, கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது, முருகனோட ஆசீர்வாதம் எப்போவுமே உங்களுக்கு இருக்குது. ஓகே நன்றி, வணக்கம். அண்ணன் ஒரு மாதிரியாக இதாக பேசினாலும் அண்ணி அப்படி தும்முன்னு பேசுகிறாங்க, இல்லை தெரியுது, பேச்சே தெரியுது. அதாவது இது மட்டும் இல்லை, என்னென்னா மகிழ்ச்சி முன்னுக்கு வச்சுட்டு பேசினாலே ஒரு பயம்தான், அப்பப்போ புந்துருவார். நான் என்கிட்ட புந்துருவாதீங்க, ஐயா நான் ஒன்றும் ரெடி ஆகல அதுக்கு. அதாவது ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து அந்த டைரக்டர், டிஓபி, கோரியோகிராஃபர், அசோசியேட் டைரக்டர் அவங்கள தவிர்த்து இதுதான் முக்கியங்க. ப்ரொடியூசர் இல்லைன்னா, ஸ்பான்சர் இல்லைன்னா எந்த படமே வெளியாகாது. ஓகே அந்த நெட்ஒர்க், அந்த கெமிஸ்ட்ரி வந்து எப்பவுமே கிப்பிட் சிந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சில பேர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க கேட்குற ரூல்ஸ் கேட்டால் பாலிவுட்டில் ரேஞ்சில் கேட்பாங்க இது பண்ணுறது. இவங்களாம் பாருங்கள் எவ்வளோ ஹம்பலாக வந்து பேசுகிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, ஹெலனை பற்றி சொல்கிறாங்க. இந்த அந்த நெட்ஒர்க் எப்படி இருக்குன்னு இவங்க பேசுறதே நமக்கு தெரியுது. ஹெலனு கூட இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அக்கா நீங்கள் தொடர்ச்சியாக ஸ்பான்சர் பண்ணுங்கள், ஹெலன் இதை நான் பத்து படமே எடுப்பார். ஓகேங்களா, நீங்கள் மட்டும்லாம் வந்துடுங்க எல்லாரும். ஓகேங்களா, ஓகே. இந்த நிகழ்ச்சிக்கு ஐ மீன் ஆர்டிஸ்ட் செலிபிரிட்டி சார்பாக வந்து நம்ம பிரகாஷ் வந்திருக்காரு, த கிங் ஆஃப் அ கொமர்ஷியல். அவர் வந்து தலைவர் சொல்லவே வேணாம்,
நிறைய இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சரியான ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காரு. அவரும் வந்து யங் பிரதர் ப்ரொடக்ஷன் வந்து சில தவறுக்கு மக்கள் ஒன்றும் சேரல, ஏன் கஸ்டிங்லாம் வந்து இது பண்ணிருக்காரு, அப்பப்போ வெளிநாட்டுக்கு ஓடிடுறாரு. அது தவிர்த்து நம்மளோட சுகோஸ் வந்திருக்காங்க. ஓகேவா, நம்மளோட வெடிகுண்டு பசங்களை வந்து ஒரு பயங்கரமாக ஒரு சின்ன சீனில் வந்தப்ப ரைட்டாக வந்தாலும் வந்து அழகாக கலக்கிட்டு போயிட்டாங்க. வாழ்த்துக்கள் சுகு. ஸோ மற்றவங்க எல்லாம் வந்திருக்கீங்க. அடுத்தது யாரை கூப்பிடலாம், யாரை கூப்பிட்டு பேச வைக்கலாம்? வெயிட்லா, ஹீரோயினுக்கு முன்னே மற்ற இப்போ ஏன் நகை, நீங்கள் ஹீரோயினே இருக்கீங்க. ஓகே, தண்ணா ஸ்தண்ணா. ஓகே ரைட்டு, அதாவது இந்த படத்தை நான் ஹைலைட் பண்ணது வந்து ஸ்தன் மசல் தான். நான் என்ன சொன்னேன்னா, அந்த கடுகு சிறுத்தாலும் காரம் குறையதுன்னு சொல்லுவாங்களே, இவர் வந்து இப்படி இருப்பார். ஆனால் அவர் வேலை செஞ்ச ஆளுங்களாம் பார்த்தா இப்படி இருப்பாங்க. எப்படி அந்த கம்யூனிகேஷன், அந்த அந்த கெமிஸ்ட்ரி ஒத்து போணுச்சு, என்னெல்லாம் கஷ்டப்பட்டது. ஏன்னா சில வீடியோக்கள் நான் பார்த்தேன், அவர் உயிரை பணைய வச்சு ஓகேவா சில ஸ்தன்லாம் செஞ்சுருக்காரு. பட் அதுக்கு வந்து டூப்பு கூட வைக்காம ரைட்டா, டூப்பு கூட, டூப்புனா என்ன சொல்லுங்க, ஹீரோ வேலை செய்ய மாட்டார், அவருக்கு பதிலாக இன்னொருத்த வந்து அங்கே சாவான், அது ரொம்ப இடத்துல நடக்கும். பட் இதில் கூட வந்து டூப்பு வைக்க அடி வாங்க இல்லை, அது மகேனோட உடுப்பை நம்ம கழட்டணுமா, எங்கெங்கெல்லாம் பத்து பத்தா இருக்குன்னு நமக்கு தான் தெரியும் ரைட்டா. இல்லை இதெல்லாம் நான் வந்து பார்த்துட்டேன் ஜே, நான் பார்த்துட்டேன், அதாவது எல்லாம் என்கிட்ட காமிச்சாரு. எஸ் செய்யலாம் யா, ரைட்டாக பார்த்துங்க யா. ஸோ நம்ம மிஸ்டர் விமல் அவர்களை ஒரு டிப்பு பார்த்துக்கலாம். அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டன் மாஸ்டர் அப்படின்னு வந்து மலேசியா நம்ம லிஸ்ட்டை போட்டோமா ரொம்ப குறைவு. ஸோ இவர் இதுக்கு மட்டும் இல்லை, அடுத்து வெளியாக போகிற பீஷ்மன் படத்துலேயும் வந்து இவர் ஸ்டன் மாஸ்டர் தான் ரைட்டுங்களா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே வாப்பா, முன்னுக்கு வா, நீ மறைஞ்சிடுவா என் பிள்ளைன்றனா. விமல் எனக்கு ரொம்ப நாள் தெரியும், ஓகே, நல்லா ஃபோட்டோகிராஃபு, நல்லா இது பண்ணணும், இண்டஸ்ட்ரியில் நல்ல பேர் போடணும், நல்ல பேர் வாங்கணும், வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது ஹெலன் அழகான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு இது பண்ணுது. நீங்கள் சொல்லுங்கள் விமல், மெயினாக உங்களோட ஸ்டன் எல்லாமே வந்து விகடகவி மகன் கூடயும் ஒன்னொரு அந்த வில்லன் கூடயும் இது பண்ணுது. இவங்க கூட நடிக்கும் போது உங்களை விடைச்சாங்களா, கிண்டல் பண்ணாங்களா, இல்லை என்னாச்சும் உங்களை கலாய்ச்சாங்களா, எப்படி உங்களுக்குள்ள அந்த கபிஸ்டி போனிச்சு, அது பேசுங்க. ரொம்ப வணக்கம். மொதல் வந்து நம்ம ஹேலன் எனக்கு நன்றி சொல்லிக்கிறேன், ஏன்னா மொதல் அவர் தான் என்னை கூப்பிட்டு என்னோடய ஷார்ட் ஃபிலம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் தான் என்னை கூப்பிட்டுட்டு வந்து ஸ்டன் பண்ணுறேன்னு கேட்டது. ஸோ ஆக்சுவலி வந்து என்கிட்ட எந்த திங்ஸும் இல்லை, ஸ்டன் பண்ணுறதுக்கு சேஃப்டி எதுவுமே என்கிட்ட இல்லை. ஸோ அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், என்கிட்ட இந்த மாதிரி ஜாமான் எதுவுமே இல்லைன்னா, இப்போ நான் பண்ணுறது பற்றி பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஓகேன்னு கேட்கும்போது சரி நீ வா, நீ வந்து பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரே என்கிட்ட சொல்லியிருந்தார், ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளில் வந்து இவனால் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, சில பேர் இவன் வேணாம் இதெல்லாம் கேட்டு சொல்லியிருக்காங்க. அவரே என்கிட்ட சொல்லியிருந்தார், நீ நீ இப்போ உன் கையில் தான் இருக்கே, நான் பண்ணுறது தான் இல்லையானே சொல்லிட்டு இது பண்ணார். ஸோ ஸ்டார்டிங் மொதல் சீன் நான் செய்யும் போது வந்து மொதல் கிளைமேக்ஸ் ஃபைட் சீனு நம்ம மகன் அண்ணன். ஸோ யோசிச்சே இருந்தேன், மகன் அண்ணன் இதுக்கும் ஒன்றும் சண்டை போட்டதே இல்லையா, இந்த படத்துலையும் ஃபைட் சீன் செஞ்சதே இல்லையா, இதை மொதல் ஃபைட்டான். ஸோ அப்போ ரொம்ப யோசித்தேன், பண்ணுவாரா பண்ண மாட்டாருன்னு. ஆனால் சொன்ன சொல்லி கொடுத்த மாதிரி நிறையா டக்கு டக்கு டக்குன்னு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி ஃபுல்லாக இது பண்ணார், ரொம்ப அடியும் வாங்கிக்காரு. ஸ்டன் பண்ணி ஒரு ரெண்டு நாள் நடக்க முடியாமல் அளவுக்குள்ளே இருந்துக்காரு, ரொம்ப அடிபட்டு எத்த வேணான்னு சொல்லுவார், அப்பயும் நெஞ்சிலாம் எத்து. ரெண்டாவது வந்து நான் ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்லிக்கிறேன், ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் மெயினாக வந்து என்னை இது பண்ணாங்க, கூப்பிட்டு செய்யிடா சொல்லிட்டு. இது உனக்கு எனக்கு மொதல் படம் இது, ஸோ நான் ஃபுல் படத்துலேயே ஸ்டன் பண்ணுது. ஸோ இது பார்த்து தான் வந்து எனக்கு அடுத்த படம் சான்ஸ் கிடச்சிருக்கு, பீஷ்மன் சொல்லி ஒரு படம் செய்கிறாங்க, அதை சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், ஆனால் சண்டே சீன் எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன், எல்லாம் ரியல் ஃபைட்டு. மகேன் அண்ணனுக்கும் நல்லா தெரியும், ஹேலன் அண்ணனுக்கு எல்லாம் தெரியும், ஃபுல்லாக எல்லாமே நாகா அண்ணன். ஸோ இவங்கெல்லாம் வந்து அதில் ஸ்டன் பண்ணியிருக்காங்க, இதை எல்லாம் ரியல் ஃபைட்டாக இருக்கும், எதுவுமே பொய் இல்லை. மகேன் அண்ணன் அடி வாங்கினேன்னு எல்லாம் உண்மை தான், இதெல்லாம் உண்மையாக அடி வாங்குவார், அந்த சாக்கில் எண்ணெயை தூக்கி போட்டு அடிப்பார். அவரும் அடிச்சுக்காரு நிறையா, அங்கேயும் இங்கேயும் தூக்கி போட்டுலாம் அடிச்சுக்காரு. அது எனக்கு ஒரு அடி தான் ரொம்ப இல்லை, ஆனால் அவர் வந்து கிளைமேக்ஸ் சண்டை கடையில் கடையில் தான் இதில் உக்காந்துருக்கேன், நெஞ்சில் எத்தாடான்னு சொன்னார், அப்பயும் பாஞ்சி ஒரு எத்துக்கிச்சு. ஓகே அவ்வளோதான் இப்போதைக்கு.
நான் சரி நான் இதை பழி வாங்காதீங்க ஓகே நன்றி நன்றி ஸ்டன் மாஸ்டர் விமல் பாருங்க இதே மகேஞ்சி இடத்துல வேற ஹீரோ இருந்ததுன்னா நான் இப்பயே வெளியே வர சொல்லிட்டு போயிருப்பாங்க அந்தமாரி ஹீரோக்கள் நிறைய பேர் மலேசியாவில் இருக்காங்க ஓகேவா மகேஞ்சி பற்றி நான் பெருமையாக சொன்ன இல்லை எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லை இடைப்பட்ட காலத்தில் எனக்கு நல்லா பழக்கம் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசணும் இது பண்ணும் அவர் கீழே அவர்கிட்ட எத்தனை இளைஞர்கள் வேலை செய்கிறாங்க எத்தனை பேர் வந்து வாய்ப்பு இது பண்ணிட்டாங்க என்னென்ன கற்றுட்டுருக்காங்கன்னு அவர் ஸ்டூடியோ போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் இது பண்ணுறது விமல் வந்து வந்துட்டு இருக்க ஒரு பையன் ஓகே இப்போ அவர் சொல்கிறார் பாருங்கள் ஸ்டன்னு வந்து நான் எத்தனை இது பண்ணேன்னா அவர் எவ்வளோ கேஷுவலாக வந்து பேசிட்டுருக்காரு பாருங்கள் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா எந்த சிகரத்தை நீங்கள் தொட்டாலும் அந்த ஆட்டிடியூட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா லேக்காக இருங்க கூலாக இருங்க ரிலாக்காக இருங்க ரிலாக்காக இருங்க கூலாக இருங்க ஆட்டிடியூட் மெயின்டைன் பண்ணுங்கள் எங்கே வேணால் நீங்கள் போகலாம் ஓகேவா பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்கக்கூடாது அந்த மரியாதை ரொம்ப முக்கியம் ஓகேவா நான் ஒரு பெரிய ஸ்டாரு இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் சொல்லாமல் எல்லாருக்கும் கூட வேலை செய்யுங்க அதுதான் ஜி நீங்கள் வந்து ஒன்றும் இப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க இப்படி மெயின்டைன் பண்ணுங்கள் ஓகேங்களா அதாவது இவங்களை தவிர இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே ஹீரோ ஹீரோன்னு உங்களுக்கு தெரியும் யாராருன்னு இந்த படத்தில் வந்து வில்லன் நீங்கள் பார்த்தீங்கன்னா விமல் சரண் ஆபி தவின் டனிஷ் நாகா இந்த நாகா கூட நம்ம வில்லனாக வந்திருக்காரு எப்படி ஸ்டன் பண்ணியிருக்காரு எனக்கு தெரியல பார்ப்போம் இப்போ காமெடி சீனை பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்டரே இறங்கியிருக்காருங்க ஓகேவா டைரக்டர் பார்க்க தான் அப்படி இருப்பார் வேலை நடத்தும்போது வச்சு பாம்பிரான்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அவர் வந்து காமெடி சீனை பண்ணிக்க சொல்லும்போது தான் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஹேலன் மற்றும் ஜீவா இம்பார்ட்டன்ட் கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முக்கிய கதாபாத்திரம் வந்து நம்மளோட புகழ்பெற்ற நம்ம டைரக்டர் பஞ்சா சார் நடிச்சிருக்காரு இது பண்ணுது மற்றும் வனிஷா அவங்க நடிச்சிருக்காங்க அப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து மிஸ்டர் யுவராஜ் எடிட்டர் விஜய் டிஓபி வந்து மிஸ்டர் ஜெய் அண்ட் டான்சர் வந்து தி அம்மோ ஓகேவா ஸோ இவங்க எல்லாம் வந்து இந்த படத்தை இது பண்ணிக்கோங்க இந்த படம் அடுத்த வருடம் ஃபெப்ரவரி இல்லைன்னா மார்ச் குள்ளார வந்து இந்த படத்தை வந்து வெளியீடு செய்ய போகிறாங்க இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஏன் வந்து மார்ச் ஃபெப்ரவரிக்கு வந்து ஏன் இப்போயே வந்து இது பண்ணுறாங்கன்னு மார்க்கெட்டிங் தாங்க ஓகேவா ஒரு படம் வெற்றி அடையுதோ வெற்றி அடையலோ அதுக்கு முதல் காரணம் வந்து எப்படி நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணுறீங்க மக்கள்கிட்ட போய்ட்டு எப்படி சேரணும் இதான் ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா எவ்வளோ கோடி கோடி கொட்டு நீங்கள் போய்ட்டு படத்தை வெளியேக்கணும் அவுட்டு தான் இதுதான் அது நம்ம மனுஷியில் வந்து ஒன்று இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன நிறைய படங்கள் வெளியே இருக்குது ஒன்று போய் சேரலை மக்கள்கிட்ட என்னென்னமோ டெக்னிக்கலாக கண்டுபிடிக்கிறாங்க இப்படி செஞ்சால் போய் சேர்ந்துடும் அப்படி போய் செஞ்சிருந்து பட் அதை போய் சேர்ந்தா இல்லையான்னு வந்து அதனால் இப்போயே வந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரெஸ் மீட்டிங் முடிச்சுட்டு ஒன் பை ஒன்னு இதுக்கப்புறம் செய்வாங்க என்ன ஹெலன் எல்லாமே சொன்னாங்க அன்றைக்கி இப்படி செய்ய போகிற தமிழ்னா இப்படி செய்ய போடணும்னு கடவுள் ஆசீர்வாதம் இங்கே உள்ளவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பாக இந்த ப்ரொடக்ஷனுக்கு இருக்கும் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யுங்க ஹெலன் எது வந்தாலும் மகிழ்ச்சி பார்த்துக்குவார் ஓகேங்களா அடுத்து இந்த படத்தில் நடித்த ஒரு புதுமுகம் அதாவது நம்ம மகிழ்ச்சி இருக்கார் ஏஞ்சலா இருக்காங்க புதுமுகம் மிஸ்டர் ஜீவா வாங்க ஜீவா ஒரு கைத்தட்டு கொடுங்க இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மகேனோட கூட்டாளியாக வந்து நண்பராக வந்து இந்த படத்தில் வராது ஓகேங்களா ஜீவா நீங்கள் சொல்லுங்கள் உங்களை என்னச்ச கலாச்சாரம் ஏன்னா இந்த படத்தை நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கீங்க அவர் கூட ஜேர்னியாக நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க உங்களை அனுபவம் எப்படி இருந்துச்சு டைரக்டர் கூட வேலை செய்யும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்திருக்கும் பிரஸ் மற்றும் டீம் மெம்பர்ஸ் மற்றும் விக்கெட் அண்ணனுக்கு எல்லாத்தையும் வணக்கம் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இப்போ இந்த படத்துக்கு நான் புதுமுகம் நான் இந்த படத்துக்கு வந்த காரணம் என்னென்னா இளைஞர் அண்ணன் வந்து இந்த படம் வர வழியாக அவனுக்கு வந்து ஆடிஷன் வச்சார் அப்போ வந்து ஆடிஷன் வர்றதுக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணார் அப்போ நான் அவருக்கு வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி நான் ஆடிஷனுக்கு வரேன் சொல்லி ஸோ அந்த ஆடிஷனுக்கு கொஞ்சம் கூப்பிட்டு வந்து ஐயா இந்த மாதிரி இந்த கேரக்டருக்கு உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார் ஸோ நான் கேட்கும் போது அதனால் முடியும் என்ன நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படி சொல்லும் போது தான் என்னை வந்து சரியாக நான் ஒரு டேலாக் சொல்கிறேன் அந்த டேலாக் செய்யுங்க அப்புறம் எல்லாம் நல்லா இருந்துச்சு நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணுறேன்னாரு ஸோ அந்த வழியை தான் செலக்ட் பண்ணி இந்த மூவிக்கு புதுமுகமாக வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு நான் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது எனக்கு நர்வஸாக இருந்துச்சு ஏன்னா பெரிய ஹீரோ மகன் அவரை பார்க்கணும்னா சரி அவ்வளோ ஈஸி இல்லை இன்னொன்று அவருக்கு ஃப்ரெண்டாக அடிக்கணும்னா ஸோ அந்த ஒரு பதட்டம் வேறு ஸோ இன்னும் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் அடிக்கிற ஒரு டைலாக் தெரியும் இல்லை டைலாக்கை வந்து ஒன்றும் சின்ன டைலாக்ல எல்லாம் போயிட்டால ஹார்ட்டாக ஒன்று மெமரைஸ் பண்ணுறது ஹார்டாக இருக்கும் ஸோ அந்த வகையில் மிஸ்டர் எலன் ஸோ எனக்கு உறுதுணையாக இருந்து ஐயா உன்னால் முடியும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லா எல்லாம் சப்போர்ட் பண்ணி உங்களால் முடியும் ஐயா கண்டிப்பாக செய்யுங்க சொன்னார் ஸோ அந்த ஒரு சப்போர்ட் மற்றொரு விக்கெட் என்ன டைலாக்லாம் எடுத்து கொடுத்தாரு ஐயா இந்த டைலாக் சொல்லுங்கயா இந்த டைலாக் சொல்லுங்கயா ஸோ அவருக்கும் முதல் இந்த நன்றி ஸோ அது மட்டும் இல்லாமல் யாங் புத்திஸ் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் லெவனியாக்கா ஸோ அவங்க மனசு வச்சதுனால தான் அந்த படத்துக்கே என்னை
செலக்ட் பண்ணதே அவங்க தான் காரணம் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி. ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்றமெல்லாம் என்ன, ஸோ எப்படி இருந்தாலும் ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் ஸோ இந்த உலகத்தில் எல்லாம் இருக்காங்க. ஸோ மனுஷாலேயே இல்லை நிறைய பேர் இருக்காங்க, வாய்ப்பு தேடி இன்னும் தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இளைஞனுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, நான் ஒரு காமெடி சீன் தான் விகே கண்ணனுக்கு ஒரு காமெடி சீன். ஸோ அந்த படத்தை ரொம்ப காமெடியாக பண்ணுவேன். அது என்னோடய மெயின் காமெடி வந்து மிஸ்டர் இளைஞன். ஸோ இந்த படம் வந்து மூவி வந்து கொமிஷனல் மூவி தான், லவ் சீன் ரொமான்ஸ் ஸோ ஃபைட்டும் இருக்கும். ஸோ இது ஃபேமிலி எல்லாம் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த மூவியெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ் மீடியா ஸோ எல்லாத்துக்கு தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸோ உங்களை புதுமுகத்தை வெளியே கொண்டு வரீங்க, ஸோ அதுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வகையில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல். தேங்க்ஸ் ஃபார் முடிக்கலப்பா, தேங்க்ஸ் ஃபார். ஓகே குட். ஓகே ஜீவா, இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க ஜீவா, நீங்கள் ஒரு ஹீரோ மாதிரி தான் இருக்கீங்க. யாருக்கு நான் அடுத்த படத்தில் வாய்ப்பு போகிறோம், அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க உங்களோடது. ஓகேங்களா? ஓகே நன்றி. அடுத்தது இந்த படத்தோட கதாநாயகி. ஓகே கதாநாயகி கூப்பிட்றதுக்கு முன்னாடி, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது. என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வைபி யங் பிரதர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு போட்டி இது பண்ணாங்க, அதாவது ஃபேஸ்புக்கில் ஆன்லைனில் இது பண்ணிக்காங்க. எப்படின்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து இந்தியாவில் வந்து யார் வந்து ஆஃபிஷியலாக வந்து இது பண்ண போகிறான், அனௌன்ஸ் பண்ண போகிறான்னு சொல்லி. ஸோ அதில் வந்து 10 பேர் வந்து சரியான ஆன்சர் கொடுத்தாங்க இது பண்ணுது. அந்த 10 பேரில் 9 பேர் இன்றைக்கி வர முடிய சூழ்நிலையினால அவங்களுக்கு போய்ட்டு அவங்களோட பரிசு போய்ட்டு அங்கே சேர்ந்துடும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி அந்த போட்டியில் தெளித்த ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு, அவருக்கும் வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் அந்த பரிசு ரொம்ப இதில் இந்த போட்டியில் பங்கு பெறுது அவருக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ணி ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். அது இப்போ இல்லை, அப்புறமா. மோகன் சிங் உட்காருங்க, எடுத்து நாங்கள் போயிட்டாங்க. ஓகேங்களா? ஒன்றும் என்ஜினியர் எல்லாம் ஹீரோயினுக்காக காத்துட்ருக்காங்க, அவங்கள கூப்பிடாம நீங்கள் அங்கே போய் உட்காந்துருக்கீங்க. ஓகே, இந்த படத்தோட கதாநாயகி யார், படத்தோட கதாநாயகி இவங்க வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமில் இன்ட்ரடக்ஷன் அறிமுகமானாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக தியேட்டர் மூவிக்கு வந்துட்டாங்க. நம்மளும் எத்தனையோ ட்ராமா நடிக்கிறோம், எத்தனையோ இது நடிக்கிறோம், ஆர்டிஎம் நடிக்கிறோம், இங்கே நடிக்கிறோம், அங்கே நடிக்கிறோம், இவ்வளோ எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஏறி இறக்கிட்டோம், ஒருத்தங்க கூட கண்டுக்க மாட்டோம். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் அங்கே பாலிஷ் பண்ணிட்டு நல்லா இதெல்லாம் பண்ணிட்டு இறங்கினா ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் பண்ணிட்டு இந்த ஊசியெலாம் குத்திக்கிட்டு ஓகேவா ஒரு மாதிரி இறங்கினா ஆட்டோமேட்டிக் கிடச்சின்னு நினைக்கிறேன். ஸோ ஏஞ்சலா வாங்க, இப்போ உங்கள் டேன் தான், நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டார், கேளுங்க அவங்க பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நான் வந்து மாடலிங் தான் முதல் ஸ்டார்ட் பண்ணேன், ஓரளவுக்கு பாலிஷ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஹெலன் சார் கூப்பிட்டாரு, ஐ திங்க் சரண் ஒரு ஃப்ரெண்ட் மூலியமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. அவர் ஏதோ ஒரு நம்பிக்கையில் எனக்கு கூப்பிட்டாரு. ஸோ இந்த படத்தில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் நடிக்கிறதுக்கு, இந்த படத்தில் தான் கற்றுக்கிட்டேன் எப்படி நடிக்கணும்னு. பிகாஸ் ஷார்ட் ஃபிலிம் நடிக்கும் போது ஜஸ்ட் ஒரே ஒரு கேமரா தான் இருக்கும், ஸோ ரொம்ப கேஷுவலாக இருக்கும். இதுலேருந்து லைட் வைக்கிறாங்க, கேமராமேன் இருக்காரு, அப்புறம் ஏடி இருப்பாங்க, ரொம்ப பேர் இருந்தாங்களா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஏதோ ட்ரை பண்ணேன், திட்டு வாங்கினேன், நிறைய திட்டு வாங்கினேன். ஏன்னா எனக்கு தெரியாது ஒரு ஹீரோ என்ன செர்டன் பாடி லாங்குவேஜஸ் இருக்கணும், அழகாக பொண்ணு மாதிரி நடக்கணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இவங்க வந்து அப்படியே வந்து இந்த இந்தியாவில் இந்த பாலிவுட் காலிவுட் பேச வந்துருமா, தெரியணும் வரையணும் புரியல. அம்மா தியேட்டர் மூவி மட்டும் இல்லை, எல்லா மூவிலையும் ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் ஏடி எல்லாமே இருப்பாங்க, கேமரா கண்டிப்பாக இருக்கும். ஷார்ட் ஃபிலிம் நடிச்சேன்றீங்களா, கேமரா அங்கே இல்லாமல் இருக்குமா? சரி, உங்களுக்கும் மகனுக்கு அந்த கெமிஸ்ட்ரி எப்படி போனச்சு அதை சொல்லுங்க, அதுதானே எங்கள் ஹைலைட்டு. அவர் எத்தனை ஹீரோயின்களை பார்த்துருப்பாரு, அவர் வளர்த்துட்ட பையன், அதை நான் கேட்குறேன் சொல்லுங்க.
ஓ நேபாளா சார் நீங்க மலேசியா இப்படி தான் வடிச்சிட்டே இருப்பாரு ஷூட்டிங் அவர் நீங்க மட்டும் இல்ல ஏஞ்சலா எல்லா டீமும் தான் வடிப்பாரு இது பண்ண அதாவது நீங்க பியோ இங்க மலேசியா தான் நீங்க செட்டில் ஆயிட்டீங்க ஓகே ஓகே குட் சோ சொல்லுங்க ஹெலன் பத்தி ப்ரொடியூசர் பத்தி ஓகே சாரி மோதே ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தேன் சோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி இந்த டீம்ல சாரி இங்கிலீஷ் பேசுறேன் ஹெலன் சார் லாவின்யா ஹீரோ சார் விக்கடகவி and also all the team members all the ADs ellathukku romba romba nandri because avangaloda support irukkaranaala da ellathoda support irukkaranaala da na inda padathile or aluk nadicha nenikiren avlo da thanks romba kalachidu nenikiren angela va para idu beginning da angela adukapra ungala eppadi samalikkanum ungalukku theriyum idu pandrathu paligiren magin pakkathil kara avaru kattu kuduthra ellathiyum okayla ரைட்டாக இது பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ அஞ்சலா ரொம்ப அழகாக சொன்னீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஓகே நம்ம எல்லோரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தருணம் ஓகேங்களா இந்த படத்தோட கதாநாயகர் ஓகேங்களா அவர் அவர் பெரும் புலி ஓகே புகழ்பெற்ற ஒரு நடிகர் ஒரு அறிவிப்பாளர் ஹெஸ்டோல ஓகேங்களா ஒரு காமெடியும் பண்ணுவார் நல்லா செய்வார் ஓகே எல்லாம் கலந்த ஒரு கலவை ஓகே இப்படிலாம் சொல்லாமல் ஓகே இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் நான் சொன்னா வந்து எனக்கு குத்துவார் ஏன்டா இப்படிலாம் பேசுகிறேன்னு ஓகேவா ஸோ இந்த படத்தில் மகேன் ஜி எனக்கு ஒன்றே ஒன்று தான் யங் பிரதர்ஸ் ப்ரொடக்ஷன் பற்றி கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹெலனும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இது பண்ணுது உங்கள் பிஸி ஷெடியூலில் எப்படி இந்த 30 days வந்து நீங்கள் அவங்க கூட கமிட் பண்ணீங்க எப்படி நடித்தீங்க இந்த இளைஞர்கள் கூட நடிக்கும்போது இந்த அனுபவம் உங்களுக்கு பிடிச்சி இதுக்கு முன்னே நீங்கள் இந்த டீம் இந்தமாரி டீம் கூட நீங்கள் இது எல்லாம் பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் தான் ரைட்டா ரைட்டு ஏன்னா மகேன் நான் பார்க்கும்போது பார்த்ததில் நமக்கு தெரியும் என்ன நடிக்கிறது பண்ணு எல்லாம் பெரிய பெரிய கம்பெனி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன் மகேஞ்சி வந்து இந்தமாரி யங் பிரதர்ஸ் ப்ரொடக்ஷன் மிஸ் ஹெலன் கூட கமெண்ட் பண்ணுது இது பண்ணுது உங்களோட அனுபவத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கே எல்லாம் கேட்டு பார்ப்போம் தேங்க்யூ வணக்கம் ஓகே படத்தோட ப்ரொடியூசர் நம்ம லெவனி அவர்களே டைரக்டர் மிஸ்டர் ஹெலன் அவர்களே மியூசிக் டைரக்டர் கே எம் ஜிகிட்ஸ் அவர்களே சீனர் அவர்களே மற்றும் கோஸ்பான்சர் கலாஸ் மணி அவர்களே அப்புறம் கூட கோ ஆக்டர் ஆக்ட்ரஸ் மேஞ்சலா மற்றும் ஜீவா நம்ம வில்லனுங்க ரெண்டு பேர் அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தென் கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் அண்ணன் நீங்கள் அப்புறம் ப்ராப்ஸ் அட் த சேம் டைம் நிறைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே முதற்கண் வணக்கம் அது அது தாண்டி நம்முடைய ப்ரெஸ் அண்ணன் எஸ்பி சாரா அண்ணன் அப்புறம் நேற்று தான் முந்தைய நேற்று தான் நான் மெசேஜே பண்ணேன் எஸ்பி சாரா அண்ணன் மெசேஜ் பண்ணேன் முடிஞ்சு ஸோ லைக் நம்ம மெசேஜ் பண்ணேன் நம்ம கோகி தேங்க்ஸ் அப்புறம் நம்ம மாராஸ் அபி அண்ணன் இன்றைக்கி காலையில் தான் நான் அவரே ஃபோன் பேசியிருந்தோம் காலையில் பேசியிருந்தோம் நாங்கள் ரெண்டு போகிறோம் இந்த மாதிரி பேச வர வரீங்க வந்து ஏ நாங்கள் தான் இருப்பேன் நீ வந்து ஒன்று நீயும் சரி அப்படின்னு சொன்னது ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய ப்ரைஸ் இங்கே வராட்டி கூட எனக்கு தெரியும் உங்களோட சர்க்கிள் வந்து ஒரு பெரிய சர்க்கிள்னு நீங்கள் எல்லாம் ஒரு குரூப்பில் இருப்பீங்க அந்த குரூப்பில் எனக்கு தூக்கி போட சொன்ன போடவே இல்லை கிடச்சிருக்கோம் பெரிய பரவாயில்ல ஸோ அந்த பெரிய சர்க்கிள் நீங்கள் எல்லாம் ப்ரைஸ்லாம் இருக்கிறது ஒரு ஆளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா அது அப்படியே நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிடுவீங்க அந்த விஷயம் மற்ற பேப்பரில் வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் நான் இதை எல்லாருக்குமே சமர்ப்பிக்கிறேன் ஓகே இந்த படம் வந்து மொத எனக்கு நம்ம ஹெலன் தான் வந்து பேசினார் மகேன் மாதிரி ஒரு படம் ஒன்று செய்யலாம் ப்ளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இப்போ நான் சொன்னேன் சரி தான் செய்யுங்க ஏன்னா நான் எப்போதுமே புது டைரக்டர்னா நல்லது தான் புதுசாக செய்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் வந்து ஏற்கனவே புது டைரக்டர் இல்லை ஏற்கனவே வந்து படம் செஞ்சுருக்காரு திருவனந்தபுரம் படம் செஞ்சுருக்காரு அந்த படம் நல்லாயிருக்கும் படம் பார்க்குறதுக்கு அதை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை இங்கே ஸோ அந்த படத்தை தாண்டி என்கிட்ட சொன்னப்போ நான் சொன்னேன் நல்ல ஐடியா ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னாரு அப்புறம் உட்காந்து பேசிருக்கிறப்ப சரி ஓகே நீங்களும் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் என்கிட்ட ஸோ எனக்கு மொத கேட்டப்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா எப்போதுமே ஒரு டைரக்டர் இருக்காங்கன்னா எனக்கு ஏற்கனவே நம்ம படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு மூணு டைரக்டர்கிட்ட அந்த ரெண்டு படமும் வெளியாகிடுச்சு வேறு ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சர்க்கிள்குள்ளவங்க மட்டும் தான் எடுப்பாங்க ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொந்தவங்க என்ன சொந்தக்காரவங்க இவங்கள தான் எடுத்து போடுவாங்க ஏன்னா மற்றவங்களுக்கு வாய்ப்பு அவசியம் இல்லை இல்லையா இப்போ அதை தாண்டி வந்து ஹெலன் எனக்கு வந்து எங்கிட்ட கேட்டப்ப ஆச்சரியமாக இருந்துச்சு உண்மையாக சொல்றீங்களா நான் நடிக்கிறமா கேட்டப்ப ஓகே சரி ஒரு கீவ் அ ட்ரை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான்
நான் எஸ்ஏ பண்ணேன். இந்த ஸ்டோரி வாஸ் சூப்பர், செம்மையாக இருந்துச்சு ஸ்டோரி பார்க்கறதுக்கு. அதே மாதிரி தான் ஒரு கம்பத்துலேருந்து இந்த பையன் வந்து டவுன்ஷிப் வந்து எப்படி அவன் சஃபர் பண்ணுறான், எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்ற ஒரு விஷயம். இவென்ச்சுவலி சக்ஸஸ் ஆகிறானா இல்லையா, இல்லை இமயமலைக்கு போயிடுறானா, இல்லை திரும்பி ரஜினி மணி திரும்பி இங்கேயே வந்துடுறாங்களா அப்படின்ற ஒரு கதை. அதுக்கு வந்து ரஜினி கதை இல்லை சொல்கிறேன். இந்த இந்த லுக்கு வந்து இவென்ச்சுவலி ஒரு ஒரு கனவு காட்சி ஒரு லுக்கு ஆக்சுவலி பார்க்க போனால் கடைசியான ஒரு கனவு காட்சியில் வந்த லுக்கு தான் அது. அதனால் நான் கம்பத்தில் உள்ள பசங்க நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. கம்பத்தில் பசங்க இன்னும் வேட்டி கட்டி கையில் கட்டலாம் இல்லை, எல்லாருமே மாடர்ன் ஆகிட்டாங்க. யூடியூப் வந்துருச்சு, அங்கேயும் அங்கேயும் ஃபேஸ்புக் இருக்குது. அதனால் அங்கே மாடர்னைஸான ஒரு பையன் டவுன்ஷிப்புக்கு வந்து இங்கே உள்ள கல்ச்சரில் வந்து எப்படி ஷாக் ஆகிறான், எப்படி வந்து அடாப்ட் பண்ணுறான்றது தான் கதை. அதனால் கம்பவுங் கைங்கள நினைக்காதீங்க, அவங்க வந்து ஒன்றுமே தெரியாது, அவங்க எல்லாமே தெரியும். ஆனால் அவங்க அவங்க வந்து எல்லாமே வெர்ச்சுவலாக தெரியும். ஸோ ஃபிசிக்கலாக எப்படி இருக்கும் விஷயத்தை வந்து தொட்டு பார்க்குறப்ப அந்த விஷயம் மாறும். அந்த விஷயத்தை எப்படி அவங்க வந்து எடுத்துக்கிறாங்கன்றது தான் வந்து ஃபுல் கதை. இதை தாண்டி அந்த பையன் சக்ஸஸ் வரானா இல்லை அப்படியே போயிடுறானு தான் இந்த கதையோட சுருக்கம். அதை தாண்டி வந்து டைரக்ஷன் பற்றி சொல்லணும்னு சொன்னால் நம்ம ஹெலன் வாஸ் ஹீ நோ வாட் இஸ் டூவிங்லா, அவருக்கு தெரியும். என்னோட என் எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச டீமில் எல்லாருமே நடிச்சு தான் பசங்க, எல்லாருமே வந்து நோ படி இஸ் எல்டர் தன்மி, எல்லாமே யங்கர் தன்மி அண்ணன் தவிர. ஸோ ஏன்னா அவன் அண்ணன் கூப்பிட்றேன், நல்லா இருக்காது வச்சு தான் பேசுகிறான். ஸோ அதனால் வந்து ஹெலன் வாஸ் லைக் ஹீ நோ வாஸ் டூவிங். அதனால் ஸ்கெடியூல் 30 நாள் வந்து என்கிட்ட ஆக்சுவலி உண்மையாலுமே எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி இந்த 30 நாள் நான் ஒதுக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியான வேலை இருக்கும் இருந்தால் அந்த ஷூட் டைம்லேயே வந்து 2-3 இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். என்னாலேயே அந்த ஷூட் ஸ்டாப் ஆயிடுச்சு, இல்லை எனக்கு இன்னொரு இதே இவன் வருது, வேறு ஒரு ஷோ வருது, நான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னாலே 2 நாள் லீவ் எடுத்தாங்க, 2 நாள் போட்டாங்க. அந்த அந்த என்ன சொல்லுவாங்க அந்த நஷ்டத்தையும் ஹெலனையும் எடுத்துக்கிட்டாரு, லெவனையும் எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே சரியான சப்போர்ட்டிவான ஒரு கேரக்டர் ரெண்டு பேரும். இந்த மீட் ஃபை சார்ஜஸ் எப்படி எப்படி மீட் ஃபை சார்ஜஸ்னால் உருவத்தில் மட்டும் இல்லை, அவங்களோட லுக்கில் மட்டும் இல்லை, அவங்களோட மைண்டும் ஒரே மாதிரி வேலை செய்யும். சொல்லி இப்போ ஹெலன் கிட்ட பேசின விஷயத்தை நம்ம திருப்பி லெவனையிட்ட பேசணும்னா லெவனையும் அதே மாதிரி பதில் சொல்லுவாங்க. லெவனையிட்ட பேசுகிற விஷயத்த நம்ம ஹெலன்ட்ட பேசினா லெவனே மாதிரி ஹெலனை பதில் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன என்ன மாதிரி வேஃப்லன் தெரியாது, மெசேஜ் பண்ணுவாங்களா எஸ்எம்எஸ் பண்ணுவாங்களா தெரியாது, பட் வெரி குட் இன் கம்யூனிகேஷன். ஸோ இப்போ ஹெலன் கிட்ட சொல்லிட்டு சரி லெவனையும் ஏமாத்தலாம் பார்த்தா ஏமாத்த முடியாது, இந்த பிள்ளையும் அதே மாதிரி சொல்லும். இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்களா, எப்படி இவங்களை ஏமாத்தலாம் அப்படி பார்த்தா முடியல. ஏன்னா நம்ம நிறைய ஏமாத்திருக்கோம், நிறைய டேரக்டர் ப்ரொடியூசர்லாம் ஏமாற்றி வழியாக ஓடிடுவோம். ஸோ அந்த மாதிரி முடியல, கஷ்டப்பட்டோம், என்னை உட்கார வச்சு வச்சு செஞ்சாங்க. நெசமாக போய் சொல்லலாங்க, விடிய விடிய ஷூட் நடக்கும், எல்லாருக்குமே ஷூட்னா தெரியும். ஒரு 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 டைமுக்கு அப்புறம் வந்து டைம் ஓடிடும், இல்லை வந்து லேட் ஆகும், இந்த இந்த அடிஷ்னல் டைம்லாம் வரும். ஆனால் தி டன் அக்கார்டிங் டு வாட் தி பிளான் வாஸ் லைக் சூப்பர், செம்மையாக இருந்துச்சு, அதே ஆச்சரியமாக இருந்துச்சு. இத்தனை நாள் கூட படத்தை முடிக்கிறோம், முடிச்சாச்சு. இத்தனை நாள் எடிட்டிங் ஓடிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கு. இத்தனை நாள் கூட படம் முடிஞ்சிடும், முடிஞ்சிடும். இப்போ சொல்கிறாங்க ஃபெப்ரவரி மாதம் வெளியாகும், கண்டிப்பாக வெளியாகும். அது வந்து ஹெலனோட தனித்திறமை நினைக்கிறேன், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கான்டாக்ட் வேறு மாதிரி அப்படின்னு நம்பலாம். அந்த தாண்டி நம்மளோட ப்ரொடியூசரும் அதே மாதிரி தான், அவங்க ஹெலன் எந்த அளவுக்கு வேலை செய்யலாம் அந்த அளவுக்கு புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. மேபி ஹெலன் சோபியா இருந்தால் கூட இவங்க புஷ் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். சொல்லிட்டே இருப்பாங்க, பிடிச்சிங்க 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 இருப்பாங்க. வாஸ் வெரி குட் கம்பி, நல்லா இருந்துச்சு அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சது. அதை தாண்டி அந்த க்ரூ மெம்பர்ஸ் வாஸ் லைக் எல்லாருமே தம்பி, யாருமே வந்து மகேன் சார் அப்படிலாம் கூப்பிடல. ஏன்னா ஒரு சில ப்ரொடக்ஷன் போனோம்னா சார்லாம் கூப்பிட்டு பழகப்பட்டிருக்காங்க. என்ன மகேன் சார், மகேன் ப்ரோ அப்படி கூப்பிடுவாங்க. ஆனால் இவங்க எல்லாமே அண்ணன் தான் கூப்பிடுவாங்க, எல்லாருமே அண்ணா 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 அண்ணா. ஒரு தம்பி தங்கச்சிங்களாக ஆகிட்டாங்க அந்த டீமே, அப்படியே ஃபுல்லாக ஒரு ஃபேமிலியாகவே இருந்தோம். அது 30 நாளைக்கு ஒரு ஃபேமிலி கிடச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணிச்சு. யாருமே பிற வீட்டார் மாதிரி தெரியல எனக்கு, எல்லாம் ஒரே வீட்டுக்கார மாதிரி இருந்தாங்க. ஒரே வீட்டில் தங்கணும், நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு, சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு. ஷூட்டிங் மாதிரி தெரியல, ஒரு ஃபன்னான இதாக போணுச்சு. சீரியஸான டைமில் சீரியஸ் ஆகிட்டோம், ஒரு டைம் சீரியஸ் ஆனாங்க எல்லாரும், அந்த டைம் நாங்களும் சீரியஸ் ஆகிட்டோம், அமைதியாக இருந்துட்டோம். எல்லாருக்கும் பாட்டு விழுந்து, எனக்கு சேர்த்து பாட்டு விழுந்துச்சு. ஆனால் என்ன டேரக்டாக ஆசிரியர் கூட ஜாடமாக வச்சுருவாங்க அங்கே, ஏய் என்ன பண்ணுறது நடிச்சு சொல்லலாம், ஓகே நம்மள தான் அது அப்படி தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதெல்லாம் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் இல்லை, நீங்கள் நினைக்காது எனக்கு தெரியாது, அப்புறம் அதை பற்றி பேச மாட்டேன். என்னை பற்றி டேரக்டாக சொல்லலைன்னா கேட்கக்கூடாது, ஓகே அவனே அவனே விட்டுருணும், அவன் வரக்கூடாது போய் சொல்லி அப்படியே விட்டுருவோம் நம்ம. ஆனால் மனசுக்குள்ள தெரியும் நம்மளை தான் திப்புறாங்க. ஆனால் திருப்பி ஐடி கிட்ட சொல்லுவேன், அது என்ன தானே அப்படின்னு, இல்லை இல்லை உங்களுக்கு ஒன்றுண்ணே பொய் சொல்லாதான் அப்படி தெரியும் அப்படின்னு அந்த மாதிரி நிறைய நோட்லாம் பண்ணிட்டோம். அதை தாண்டி கூட இந்த க்ரூ மெம்பர்ஸ், நம்ம கேமராமேன் கேமராமேன் வேறு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஒரு கேமராமேன் ஜெயின்றவர், நிறைய மலை படத்துக்கெல்லாம் கேமராமேன் வந்திருக்காரு, ஃபோக்கஸ் பண்ணுறது இருக்காரு அவர். இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் ஆக்சுவலி. அதை தாண்டி நம்ம ஏடிலாம் வந்து சரியான டைமில் ப்ராப்பராக ப்ராம்லாம் பண்ணுவாங்க. இந்த டைமில் வந்து டயலாக் மிஸ் ஆகுதோ, எங்கள் டைமில் வந்து டயலாக் சரிப்பட்டு வரல, உடனே வெட்டி எழுதி மாற்றுறது, இதெல்லாமே சரியாக செஞ்சாங்க. அதாவது மிஸ்தான் பற்றி சொல்லணுன்னா சொன்னால் நெஞ்சில் எத்தாதரா சொல்லியும் எத்துவாங்க, ஆனால் பிரச்சனை இல்லை, என்ன பண்ணுறது இல்லை. இதுதான் அவங்களோட மொதல் ஆரம்பம். இங்கேயே வந்து நம்ம அவங்கள அடைச்சிட்டோன்னா, நம்ம லாக் பண்ணிட்டோன்னா அவங்கள, இந்த மாதிரி நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு நீ இப்படி தான் இருக்கணும் என்கிட்ட அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிட்டோன்னா ஃப்யூச்சரில் ஆர்டிஸ்டே பிடிக்காமல் போயிடும், அதுக்கப்புறம் இந்த ஆர்டியே பிடிக்காமல் போயிடும், இந்த கலைத்துறையே பிடிக்காமல் போயிடும். ஸோ ஆரம்பமே நம்ம
என்ன இருந்தாலும் பரவாயில்ல சமாளிச்சிக்கலாம், நம்ம தம்பி நம்ம தம்பி ஏசிட்டாவும் அந்த மாதிரி நினைச்சு பழகுறதுனால தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. என்ன தூக்கம் தானே, தூக்கம்தா இல்லை சும்மா விட்டீங்களா? ஸோ அந்த மாதிரி நல்லதான் வந்து தூங்கலையா சிக்கன படுத்து வந்துடுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி எல்லாரும் அப்படி பழகுறதுனால வந்து எனக்கு அந்த ஃபீலும் தெரியல நல்லா இருந்துச்சு. தென் நடித்தவங்க எல்லாம் கூட நடித்தவங்க எல்லாருமே ஏஞ்சலாவாக இருக்கட்டும் சாரிண்ணே அவளை காமிக்காதீங்க. ஸோ என்னது ஏஞ்சலா சரிட்டும் ஆகட்டும் என்னது, அஃப்கோர்ஸ் ஏஞ்சலா புது கேர்ள் தான், ஆனால் மாடலிங் பண்ணி அவங்களுக்கு இது இருக்குது. ஆனால் சொல்கிற வேலையை அவங்க முத தடவை சொன்னால் சில பேர் வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் சரியாக செய்வாங்க இல்லையா, முத தடவை உடனே பிடிக்காட்டி கூட ஒரு சில விஷயங்களும் செகண்ட் டைம் சரியாக பிடிச்சிருந்தாங்க. ஆனால் கன்சிடர் நல்ல ஒரு ஆக்ட்ரஸ் கூட வந்தது, டைலாக் டெலிவரி நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணாங்க. அதை தாண்டி நம்முடைய என்னோடய ஃப்ரெண்டு ஐலன் அண்ட் யாரு நம்ம ஜீவா ரெண்டு பேரும், ஐலன் வாஸ் கம்ப்ளீட்லி காமெடி, அவங்க வேறு ஒரு காமெடி, மூணு விதமான காமெடி தான் இருப்பாங்க. ஒன்று அடுத்தவங்களை குத்தோ பண்ணி காமெடி ஆவாங்க என்ன மாதிரி, சில பேர் வந்து அவங்களே குத்தோ பண்ணிக்குவாங்க, சில பேர் வந்து என்னது அந்த நம்ம இவர் மாதிரி யார் கலைமாமணி இருக்கார் இல்லையா அவர் மாதிரி எப்படின்னா சொல்கிற கருத்துலேயே காமெடி இருக்கும் ஒரு மாதிரியா. இது மூணையும் தாண்டி நாலாவது விதமான ஒரு விஷயத்தை பார்த்தா நம்ம ஏலன் கிட்டே ஓகே புது காமெடி சிஸ்டம் இது அப்படின்னு, அவர் குத்தம் பண்ண மாட்டார், அவரே குத்தம் பண்ணிக்க மாட்டார், கருத்து சொல்ல மாட்டார், ஆனால் காமெடியாக இருக்கும் அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. சரி டிஃப்ரெண்டான ஒரு ஒரு மெத்தலாஜியாக இருந்துச்சு, நல்லா நான் பார்த்ததில்லை அது ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி அது காமெடி சென்ஸ் பார்க்குறது. தாண்டி நம்ம சீனு கேஎம்ஜி சீனு மியூசிக்னு வந்தால் கேஎம்ஜி சீனு வந்து ஆக்சுவலி நார்தன் ஆந்தமோட ஃபவுண்டர் அவர் தான், அண்ட் ஃப்ரம் இஸ் ஃப்ரம் பினாங். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பாட்டுக்கிட்ட அவர் செஞ்சிருப்பார். என்ன பிரச்சனை அப்படி சொன்னால் நம்ம நாட்டு காலேஜுக்கு அதே பிரச்சனை தான், எவ்வளோ பாட்டு செஞ்சாலும் அந்த பேரை போட மாட்டாங்க. பட் எனக்கு ஒரு ஆசை எப்படின்னா, இப்போ நானே சீனியர் வந்து ஒரு பார்ட்னர்ஸ் ஆக்சுவலி நம்ம ஒரே ஆஃபீஸில் வேலை செய்யணும், அவர் வேற நான் வேறு டிபார்ட்மெண்ட் அவரே டிபார்ட்மெண்ட் வேலை செய்கிறாரு, அவர் ஸ்டூடியோ வந்து இருக்குது. என்ன ஒரே விஷயம்னா இந்த மாதிரி திறமையானவங்களை வந்து கொஞ்சம் நம்ம காமிச்சே ஆகணும் அப்படின்னு எனக்கு அவர் பாட்டில் ரொம்ப பிடிக்கும். அது அவர் சொல்கிறார் ஆக்சுவலி பாட்டு இன்னும் செய்யலை இன்னும் முடியல அப்படின்னு, நம்ப மாட்டீங்க உட்காந்துருன்னா ஒரு நாள் மூணு பாட்டு செய்வாங்க வேறு மாதிரி. ஆக்சுவலி இந்த பாட்டோட டெமோ எல்லாம் மூணு நாள் செஞ்சு முடிச்சிட்டாரு, டெமோலாம் ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு செஞ்சு மூணு நாள் செஞ்சு முடிச்சிட்டாரு, லிரிக்ஸ் எழுதியாச்சு, பாடுறது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. அவர் சும்மா சொன்னார் ஆக்சுவலி அவர் செய்யலன்னு சொல்லி, நானும் பாட்டெலாம் கேட்டேன், ஏன்னா பாட்டு இல்லாமல் நான் பாட்டு கிடையாது எடுக்க முடியாது, அந்த பாட்டெலாம் நல்லா கேட்டேன், நல்லா இருக்குது பாட்டெலாம் செம்மையாக வந்துருக்குது பாட்டு, என்னது அந்த ரெக்கார்டிங் பண்ணி மிக்ஸ் மாஸ்டர் பண்ணலாம் அவ்வளோதான், அது மற்றபடி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, லிரிக்ஸ்லேருந்து எல்லாமே எழுதியாச்சு. பாட்டு நினச்சா பாடுவார்னு நினச்சேன் அந்த பாட்டு கூட நல்லாயிருக்கும், அந்த எங்களோட லவ் சாங் ஒன்று இருக்கும், லிரிக்கில் லிரிக்கரி வாஸ் ஃபேண்டாஸ்டிக் செம்மையாக வந்துருக்குது. இதை தாண்டி வந்து பிஜிஎம்லேருந்து டப்பிங்லேருந்து எல்லாமே செய்யணும், இன்னும் வேலை இருக்குது இல்லையா, இதெல்லாம் மொதல் லுக், இதுக்கப்புறம் தான் நல்லா எல்லா வேலையும் போஸ்ட் இருக்கும். அவர் பிணைங்க உள்ளவர் பட்டவர் உள்ளவர் அடுத்த படம் தானே, அவர் கொடுங்கண்ணே ஆனால் பேமெண்ட் எல்லாமே அதுக்கு கொடுத்துருக்கேன் தெரியும், சும்மா சொன்னேன் அதான் இதோ கடுப்பாக்கிறேன் உங்களை நான் என்னண்ணே பேமெண்ட் உங்களுக்கு குறைவாக கொடுக்க சொல்ல வரேண்ணே, மற்றவங்களாம் கூட கொடுத்துருவோம் உங்களுக்கு குறைவாக கொடுப்போம், நீங்கள் ஏதாவது பண்ண இல்லையா அதனால சொல்கிறேன். சரி அதையும் தாண்டி இல்லைண்ணே ஜெயகிரன் எப்படி இருப்பாரு, அவங்க சோப்பாக இருக்கிறாரு, நாங்கள் கருப்பாக இருக்கோம், நாங்களாம் என்ன 30 நடிச்சிருக்காரு அவர் வந்து உண்மையாலுமே ஒரு ஸ்ரீலங்கன் மாதிரி நடிச்சிருக்காரு, நல்லாவும் இருக்கும் அவர் வாய்ஸ் தெரியும் சாமி என்னதான் மாதிரியா கிடையாது. ஸோ அதனால வந்து இந்த படம் சிறப்பாக வரும் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா கதை அப்படி ஒரு கதை, அதை தாண்டி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்ன சொல்லுவாங்க டைரக்டோரியல் அப்படின்னு சொல்லலாம், ஒரு வித்தியாசமாக டைரக்டோரியல். இந்த டைரெக்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு 50-50 கொடுக்கும், எப்படின்னா
அதிகமாக நான் நடிப்பே வந்து அதிகமாக வந்து காமிக்காமல் அதிகமாக வந்து வெறும் நரேஷனே பண்ணாமல் நரேஷனும் நடிப்பும் கலந்து ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லி இந்த விஷயத்தை நான் முடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் நானே. அண்ட் தேங்க்ஸ் எல்லாம் ரொம்ப நன்றி. உங்களோட வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப முக்கியம் மோர் தென் உங்களோட ரைட்டிங்கை விட. ஆனால் எஸ்பி சார் அங்கே தனியாக சொல்லணும் இதை நானே. ஆனால் உங்களோட ரைட்டிங் ரொம்ப முக்கியம் வேர்ட் ஆஃப் மவுத்தை விட, சரியா? ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை வந்து இன்னும் பெருசாக செய்வீங்க. இதை நீங்கள் கான்ட்ரவர்ஷியலாக கூட்டு போனாலும் சரி தான், இல்லை நீங்கள் ஸ்ட்ரீட்டாக கூட்டு போனாலும் சரி தான், எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்படி செய்யலாம். ஏன்னா அது வந்து நான்லாம் வளர்கிற டைம்லலாம் வந்து சரவணன் தான் ஆக்சுவலி அவர் இல்லைன்னா நினைக்கிறேன் நிறைய பேர் நிறைய ஆர்டிஸ்டோட விஷயம் வந்து ரொம்ப நாமினலாக போயிருக்கும், ரொம்ப மேலோட்டமாக, ரொம்ப ஒரு சிங்கிள் பா லெவலில் போயிருக்கும். பிகாஸ் அவர் கான்ட்ரவர்ஷி ஆக்கி விடுறது அதாவது ஒன்று. இப்போ இடையில கூட வந்து அதே மாதிரி தான் வந்து நம்ம மாரசாமி அண்ணனும் மாரசாமி அண்ணன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதுமே அவரோட லைஃபும் அவரோட ஃபாலோவர்ஸ் வச்சு அந்த படத்தை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிடுவார் எப்படி இருந்தாலுமே. ஆமாம். ஸோ ஒரு ஒரு மீடியாவில் இருந்த இப்போ இப்போ டிஜிட்டல் யாருமே இல்லை மலேசியாவில், நம்ம மாரசாமி மட்டும் தான் இருக்கார். அவர் டிஜிட்டல் மட்டும் தான் அவர் ஃபாலோவர்ஸ் 100,000 பீப்புள் மேலே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வளரும் கலைஞர்களுக்கு இன்டர்வியூவில் மிஸ் முடிச்சிருந்தேன், வளரும் கலைஞர்களுக்கு இன்டர்வியூவிலேருந்து சரி லைஃப்லேருந்து சரி எல்லாமே செஞ்சு. ஆனால் என்னென்னா நம்ம அவர் போய் நாடி போனோம் அவ்வளோதான். நிறைய பேர் சொல்லுவாங்க மாரா ஏமாத்துவான் திருவானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என் கூட வந்து ஆமாம் இல்லைண்ண இதெல்லாம் வெட்டுக்கு ஆசமாக இருக்கிறேன். ஓகே எல்லாம் ஏமாத்த சொல்லுவாங்க, ஆனால் என்னை பற்றி என் கூட ஓகே தான், அவர் பிரச்சனை இல்லை. நம்மளாம் நான் செல்லப்படுத்தணும் உங்களுக்கு இல்லையா எப்படி அவங்களோ அது மாதிரி நானும்ல இன்னைக்கு காலைல பேசுற விஷயம் வழியாக ரொம்ப ஓகே ரைட். சரி அதனால் வந்து எல்லாருக்கும் மிக்க நன்றி. படத்தை வந்து பிப்ரவரி மார்ச் போல் வெளியாகிறோம். இந்த விஷயத்தை வந்து எங்கேயும் வெளியாக்காம நான் சொன்ன விஷயத்தை மட்டும் இல்லை இல்லை நான் சொன்ன விஷயத்தை மட்டும் எடுத்து ரிப்போர்ட்டர்ஸ்லேருந்து எல்லோரும் நீங்கள் என்னென்ன எழுதுறீங்களோ உங்களுக்கு கருத்து பொறுத்தா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வி ஆர் ட்ரைங் டு கம்யூனிகேட் வித் யூ கைஸ் வித் வீக்லி அப்டேட் மாதிரி எவ்ரி வீக் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம என்ன செய்கிறோம் ஃபோட்டோ அனுப்பிக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சோன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு கையில் வந்து வேலை செய்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கும். எப்படி ஆர்டிக்கல் சரண் எழுது வர அப்படிங்க போர் பண்ணிக்கலாம் அதுலேருந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறோம். அண்ட் தென் மோஸ்ட் ப்ராப்ளி சூப் எஃப்எம்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். இது ஹெலன் கூட தெரியாது. சூப் எஃப்எம் சின்ன மீட்டிங் நேற்று இருந்துச்சு. இது மேபி ஆஃபீஷியல் அனௌன்சராக வந்து கேட்டாங்க நம்மக்கிட்ட. அப்படி ஆஃபீஷியல் அனுச்சுன்னா தென் வி கேன் டூ சம்திங் அபவுட் இட் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பை. நல்லா கலகலப்பா ரொம்ப எக்ஸாக்ட்லி இல்ல இந்த டெக்னிக் உண்மை உண்மை ரைட்டு. அதாவது ஃபேஸ்புக் நீங்கள் பார்த்துருந்தா நம்ப மாட்டீங்க. இப்போ ரீசெண்டாக பாருங்க. ஓகே இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ நம்ம ஜஸ்மின் மைக்கிலும் இல்லை இந்தமாரி இடக்கு மடக்கா பேசுனா தான் வைரல் ஆகுது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பண்பா இதாக பேசுமா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம பாலகணபதியும் ஜஸ்மின் மைக்கிலும் படம் நடித்தாங்க. நான் சும்மா அதை சொல்லிக்கிறேன். படம் பார்த்துட்டு வந்துட்டு நான் ஃபேஸ்புக்கில் வந்து அவங்க பற்றி நான் பேசுனேன், ஜஸ்மின் மைக்கில் பற்றி பேசுனேன். ஆனால் மேலே என்ன ட்ரை பண்ணால் என்ன படம் பேர் நீயும் நானும், நீயும் நானும் டோட்டலி அவுட்னு போட்டேன். ஆனால் அது எத்தனை கால் எத்தனை மெசேஜ் எஸ்பி சரவணன் அங்கே போடுங்க அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா தமிழ் இப்படி போட்டார், ஏன்னா தமிழ் இப்படி இது பண்ணார், ஏன்னா இப்படி பண்ணிட்டாரு. ஜஸ்மின் எனக்கு கால் பண்ணி நான் உண்மையிலே பயந்து தமிழ். ஆனால் உண்மையிலே அங்கே நான் பேசும்போது வந்து ஜஸ்மின் பக்கத்து புகழ் தான் பேசினேன். அவங்க இந்த வருஷம் அவங்க நடித்த அவங்க வாழ்க்கை இதிலே வந்து என்னை ரொம்ப டச் பண்ண படம் இந்த படம். அவ்வளோ தத்ரூபமாக நடித்தாங்க சொல்லி இது பண்ணி போட்டோம். ஆனால் அந்த டைட்டில் பார்த்தீங்களா, இது ஒரு ஒரு டெக்னிக் வைரலாக பரவுனா இப்படி தான் பண்ணி ஆகணும். என்னாச்சும் ஒரு இடக்க மடக்க செஞ்சால் தான் வந்து ஆளுங்களுக்கு பிடிக்குது. ஸோ இப்போ நடந்த இந்த இது கூட வந்து ஜாலியாக பேசுகிறாங்க. ஆனால் இப்போ வெளியே போன கடை இது என்னமாரி பிரச்சனை ஆக போது நீங்கள் பாருங்கள். உண்மை இப்போ சரவணன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓகே இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம மகேஜி சொன்ன மாதிரி எஸ் ஒரு படம் வெற்றி அடையிறதுக்கும் தோல்வி அடையிறதுக்கும் அவங்க டீமை தவிர ஓகேங்களா அந்த என்டையர் டீமை தவிர மீடியா வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். சில பிக் பிக் ப்ரொடக்ஷன்லாம் வந்து கம்பெனி இது பண்ணாங்கன்னா கூப்பிடாமலே வந்து ஒரு 20 மீடியா உட்காந்துருப்பாங்க.
இப்போ புதுசாக ஹெலன் வந்ததுனால நானும் சில பேர் சொன்னேன் ஹெலனுக்கு தெரியல ஓகேங்களா. பட் எங்கள் சார்பாக நான் வந்து சில பேர் நான் சில ரிப்போர்ட்டர்ஸ் கூப்பிட்டோம் வரல, மகிம் ஜி கூப்பிட்ருக்காரு வந்திருக்காங்க சில பேர் வரல இது பண்ணுது. ஸோ இப்போ எஸ்பி சரவணன் எம்கே அண்ணன் எஸ்பி குர்பான இல்லாத நிகழ்ச்சி கிடையாது, அண்ணனுக்கு உடம்பு முடியாதனால வந்து இன்னைக்கு வர முடியல. மோகன் ஜிலாம் வந்து எங்கே போனாலும் பார்க்குறாரு, அது ஏன் அந்த மென்டாலிட்டி மாற்றிக்க மாட்டுறாங்கன்னு தெரியல. கூப்பிட்டா தான் வரணும்னு இல்லை, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்களா ஒரு ரிப்போர்ட்டராக ஒரு பத்திரிகை இருக்கீங்களா ஒரு மீடியா இருக்கீங்களா வந்து சேருங்க, இப்படி தான் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச யாச்சும் கான்டாக்ட் இருக்கா ஹெலன்ட்டு கொடுங்க, ஏன்னா இதுதான் வந்து ஸ்டார்டிங். இதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் நிறைய மீடியா பண்ண நமக்கு தேவை. வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்காங்க, எம்எம் இருக்காங்க, எம்எம் இருக்காங்க, என்னென்னமோ இருக்காங்க, அவங்களுக்குலாம் விஷயம் பேசுறதுனா நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணது ஓகேங்களா. ஸோ நல்லா கலகமாக போயிட்டுருக்கு. அடுத்து நம்மளோட கதையோட இந்த கேப்டன் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பரிசை எடுத்து கொடுத்துருமா? ஓகே, அதாவது நான் சொன்ன மாதிரி இவங்க யங் பிரதர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த படத்தோட போஸ்ட் அஃபிஷியல் போஸ்ட் வந்து இந்தியாவில் யார் லான்ச் பண்ண போகிறா அப்படின்னு வந்து ஒரு போட்டி வந்து இது பண்ணாங்க. அதுக்கு 10 பேர் சரியான பதில் சொன்னாங்க. அதுக்கு பதில் சொன்ன ஒருத்தர் தான் இன்றைக்கி வந்திருக்காரு, 9 பேர் வர முடியாது சொன்னேன், திங்கக்கிழமையில வேலைக்கு போயிருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக இதை கான் வைக்கிட்டு இருக்காங்க ரைட். ஸோ அவங்களுக்கு வந்து பரிசு வந்து நிறுவனத்தின் சார்பாக போய் சேர்ந்துடும் சரிங்களா. ஸோ இங்கே வந்திருக்க அந்த வெற்றியாளருக்கு வந்து அவங்க நிறுவனம் யங் பிரதர்ஸ் ப்ரொடக்ஷன் அந்த பரிசை எடுத்து வழங்குவாங்க சரிங்களா. மித்த ஹெலன் லவண்யா நீங்கள் டீம் இது பண்ணாலும் ஓகே தான். எழுதி வெற்றியை யார் பார்த்தா மிஸ் ஹேமநாத். ஹேமநாத் தான் வந்து என்ன பதில் தெரியுமா, என்ன பதில், இந்தியாவில் இந்த படத்தோட ஆஃபிஷியல் போஸ்டர் யார் விளையாடுனா வெரி சிம்பிளுங்க, நம்ம சிவா கார்த்திகேயன் தான் விளையாடுறாரு ஓகேங்களா. ஸோ அது வந்து அவரோட ஃபோட்டோ பிடிச்சிங்க. மிக்க நன்றி ஹேமன். ஏன்னா இவங்க என்ன ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இந்தமாரி நிறைய குவிஸுங்களை கேள்விகளை கேட்டு இது பண்ணி யார் அது பதில் சொல்கிறாங்களோ அவங்க இந்தமாரி பரிசில் கொடுக்குறாங்க ரைட்டா பொடிசா மேடம். எஸ் அவங்க தான் எல்லாமே செய்கிறாங்க இது பண்ணுறாங்க. ஸோ இதுமாரி நிறைய வந்துட்டு இருக்கோம். கீப்பிங் டச், முடிஞ்சால் போயிட்டு யங் பிரதர்ஸ் ப்ரொடக்ஷனை ஃபேஸ்புக்கை போயிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைட்டா. இது எல்லா ஆர்டிஸ்டும் சொல்கிறது இது பண்ணுறது நானும் இங்கே சொல்லிக்கிறேன். நாங்கள் லைக் பண்ணால் அவங்க போகிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். இன்ஸ்டாவும் இருக்குது, இன்ஸ்டா இருக்கா, இன்ஸ்டா இருக்கு, யூடியூப்பையும் இருக்கு ரைட்டா. ஸோ இது பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் படம் காதலே காதலே நாங்கள் பாட்டு வெளியாக்கும் போது ஹெலன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். எப்படி இது பண்ணனா, பிக் பாஸ் சேனலில் இது பண்ணிருக்கோம் சீசன் 1 நடக்கும் போது அவங்க வந்து இது போட்டாங்க, ரொம்ப பேர் நினச்சிங்க இது பண்ணாங்க. பட் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுது மிஸ் ஹெலன் தான். இந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப பேர் ரொம்ப ரீச்சர்ச் அந்த படம் இது பண்ணும்போது அந்த பாட்டு இது பண்ணும்போது. ஸோ இந்த மாரி போய்ட்டு போய் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்க ஃபாலோ அப்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு அடிக்கடி ஓகேங்களா. ஏன்னா மகேஜி சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒட்டி வந்து நிறைய போஸ்ட் இது பண்ணுறாங்க. இவங்களோட போஸ்ட்டை நாங்கள் பார்க்கும்போது கூட மொதல் வந்து அந்த வேலை செஞ்சதை மொதல் போட்டாங்க, எப்படி வேலை செஞ்சாங்க, என்ன மாதிரி வேலை செஞ்சாங்க, யாரெல்லாம் இதில் பேசுனாங்க வந்து ஹெலன்ஜி ரொம்ப அழகாக வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார் சரிங்களா. ஓகே அடுத்தது, அடுத்தது யார் ஹெலன்ஜி ரெடியா நீங்கள்? ஓகே இந்த படத்தோட கேப்டன் ஓகே, இவ்வளோ பேரை வச்சு ஏறக்குறைய எத்தனை பேர் இருக்குங்கஞ்சி, எத்தனை பேர் டோட்டல், 50 something ஓகேங்களா. அதாவது மூத்த கலைஞர்கள்லேருந்து வளரக்கூடிய கலைஞர்கள் எல்லாத்தையும் வச்சு இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 30 நாளில் எடுத்து முடித்தார் ஓகேங்களா. அவரோட அனுபவம் எப்படி, என்னெல்லாம் பார்த்தார், என்னெல்லாம் ரசித்தார், என்னெல்லாம் பண்ணாருன்னு வந்து இப்போ பேசுறதுக்கு இந்த படத்தோட யாழ் படத்தின் டைரக்டர் மிஸ் ஹெலன் அவர்களை இங்கே அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். மெயினாக வந்து நான் எஸ்பி சரவணன் சார், மற்ற பத்திரிகை நிருபர்கள், மற்றது கலாஸ் மணி கவிதாசனா இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் மெயினாக எனக்கு என்னோடய பர்சனல் இதில் சொல்லப்போனால் நான் விகட விபோக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா ஒரு ஸ்ரீலங்க கலந்து பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஒரு ஆக்டர் அப்படி தான் எங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படி தான் நாங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த பர்சன்கிட்ட முன்னாடி உட்காந்து பேசுகிறது ஓகே ஒரு விதம், ரெண்டாவது வந்து அவங்கக்கிட்ட கதையை சொல்கிறது ரெண்டாவது விதம், மூணாவது அவங்கள அப்ரோச் பண்ணுறது. ஆனால் ஒரு பிளானிங்கில் தான் போனேன், அதுக்கேற்ற மாதிரி அவரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதுதான். அப்போ படம் டோட்டலி பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் மூவி தான் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். அப்போ எனக்கு இந்த கமர்ஷியல் மூவியில் என்னோடய ஃபர்ஸ்ட் என்னோடய வேர்க்கர்ஸை வந்து நான் சொல்லிடுறேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஜோன் அண்ட் விஸ்வா என்னோடய லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சொல்லலாம். ஏன்னா என்னோடய படத்தை ஆரம்பிக்க முன்னாடி ரெண்டு பேருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்கிறதுக்கான அனுபவம் முன்னாடி இல்லாட்டியும் எடுத்து கொடுக்கும்போது என் கூடயும் ஆஃபீஸில் தங்கி ஒரு 25 days கிட்ட முன்னாடியே வேர்க் பண்ண ஆரம்பித்தாங்க.
நீங்கள் சொல்லுங்கண்ணா, நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் பார்க்கலான்னு சொல்லி. அதெல்லாம் நான் ஜோனுக்கும் விஷ்வாக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிப்பேன். ஏன்னா ஒரு டைரக்டராக இருக்கிறவருக்கு வந்து எல்லா விஷயமும் செய்ய முடியாமல் இல்லை, இருந்து தான் வந்தோம். பட் எனக்கும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தேவைன்றது அவங்க மூலமாக தான் தெரிஞ்சிச்சு. என்ன ஒன்று ப்ளஸ் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்தளவுக்கு நானும் ஒர்க் பண்ணியிருக்கலாம் வேறு வேறு ப்ராஜெக்ட்லன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று நான் சொல்லப்போனால், கவிதாசன்னா அவங்க வந்து ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜீவிதான்றவங்களோட அண்ணா தான். பிகாஸ் வந்து அவங்கள்ட்ட வந்து ஸ்பான்சர்ஷிப் பேசும்போது சில ஸ்பான்சர்ஷிப் பர்சன்ட்டை வந்து நாங்கள் பேசும்போது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கோம். அந்த பர்சன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ப்ரோ ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறீங்களான்னு இப்படி தான் கேட்டேன். கேட்கும்போது ஆ பண்ணிடலாம் இவ்வளோ இன்றைக்கி அப்படி தான் கேட்டேன். நான் என்ன சீரியஸ்லி பண்ணிடுறீங்களா ப்ரோண்ணா, ஆமாம் இவ்வளோ ப்ரோன்னு கேட்டேன். அப்போ நான் ப்ரைஸஸ் சொன்னேன். ஆ சரி ஓகே, எனக்கு ஓகே தான் என்ன சொன்னேன். எந்த வித எதிர்பார்ப்புமோ நீ இதை சொல்லு அதை சொல்லு, நான் இதை கேட்குறேன் அப்படி கேட்குறேன், ஒன்று கூட கேட்டது இல்லாத ஒரு பர்சன். ரெண்டாவது அவங்க வைஃப், அந்த அக்கா, அவங்க திரும்பி உனக்கு இதுதான் இந்த அமௌண்ட்டா, ஓகே ஓகே அப்போ நானும் கொடுக்குறேன் என்ன தான். இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஃபஸ்ட்டு பேசும்போதே வழியால் வந்து சொன்ன பர்சன் அது. நான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிப்பேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட கலாஸ் என்ன, இவங்களை வந்து பிக் பாஸில் தான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் பார்த்துட்டேன், நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும். நான் ட்ரை பண்ணதில் எனக்கு கலாஸ் பாபாஸ் சொல்லிருக்கேன் ரொம்ப பேர் ட்ரை பண்ணதில், கலாஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்களே எனக்கு அவர் தான் அதோட ஒரு மேனேஜிங் டைரக்டர்ன்ற எனக்கே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. நார்மல் பர்சன்னு பேசிகிட்டு இருந்தேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வா நேரில் பேசலான்னாங்க. பேசும்போது தான் தெரிஞ்சிச்சு ஒரு பர்சன் எனக்கு ஃபோன்லேயே கம்யூனிகேஷன் முடிச்சு எனக்கு பேமெண்ட் வழியாக்கின பர்சன், என்னை பார்க்காம பேமெண்ட் வழியாக்கின ஒரு பர்சன் கலாஸ் மணி அவர் தான் நான் சொல்ல முடியும். அப்போ அவங்க அப்பா இன்றைக்கி வந்திருக்காங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அடுத்தது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், எனக்கு கேஎம்ஜி கிட்ஸினு அவன் சொல்லியிருந்தாங்க சாங் செய்யலன்னு. பட் நான் டென்ஷனோட தூங்குவேன், அடுத்த நாள் விடிய சாங்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும், வேறு மாதிரி இருந்துச்சு சாங்கு. நான் அவட்ட ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், ப்ரோ எனக்கு ரொம்ப லென்த்தாக அப்படிலாம் போவேனா, என் படத்தில் வந்து நான் ரொம்ப லவ் சீன்ஸ் எல்லாம் வைக்க கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை உனக்கு இருக்கும்னு சொன்னாங்க. மூணு சாங்ஸ் செஞ்சேன். மூணில் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒன்று மோட்டிவேஷனல் சாங், இன்னொன்று லவ் சாங், இன்னொன்று ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒருத்தர் திரும்பி போகிற சாங்ஸாக இருக்கும். இதுதான் என்னோட இது. அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், அது உண்மை தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் கொடுத்த டெமோவே எனக்கு அது பெரிய சாங் மாதிரி தான், அது எனக்கு போதும். என்னோடய டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு அது போதும். பட் உண்மையாகவே ஒரு கம்போசருக்கோ ஒரு டேரக்டருக்கோ அது நாட் இனாப் தான் சொல்லுவாங்க, பத்தலை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னுவாங்க. எனக்கு அவரோட ஒர்க் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மேற்கொண்டு பண்ணுவோம். அதை விட்டு நான் இன்னும் சொல்ல வேண்டிய இன்னும் ரெண்டு பேர் வழியாக இருக்காங்க. அப்போ யாருன்னு சொல்லப்போனால், இந்த போஸ்டர் டிசைனர், இந்த போஸ்டர் டிசைனர் யாருன்னு பார்த்தா இவங்க வந்து பீஷ்ம ரொம்ப சாரி இந்தியாவோட பார்த்தீங்கன்னா வான்மகன், இப்போ விஸ்வாசம், இப்படியான போஸ்டர் டிசைனர் மிஸ்டர் யுவராஜ் தான் இந்த போஸ்டரை டிசைன் பண்ணாங்க. இந்த பர்சன்ஸ் எல்லாம் வந்து எங்ககிட்ட வந்து இல்லை போஸ்டர் செய்கிற அமௌண்ட் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் பண்ண முடியாது என்ன சொல்கிற அளவில் இருக்கிற பர்சன் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், இந்தியா பர்சன் கிட்ட கேட்டால் எப்பயுமே ரொம்ப அமௌண்ட் தான் சொல்லுவாங்க, அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் தான் இருக்கும். இந்த டீம் கிட்ட கேட்கும்போது நான் பண்ணுறேன் உனக்கு அவ்வளோ தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதையாக இருந்துச்சு. செகண்ட் திங், இதோட எடிட்டர் விஜய், அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா நான் போய் நேரில் இந்தியாவில் கொடுத்து செய்யும் போது ப்ரோ நல்லா பண்ணலாம் ப்ரோ, நான் அவங்க எல்லாம் ரெகனைஸ் பண்ண ஒரு படம் மலைச்சால வெடிகுண்டு பசங்க, ஓகேவா? அது அந்த படத்தை கொண்டு போன டேனிஷுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லுவேன். ஏன்னா அங்கே நான் பேசும்போது ஓ வெடிகுண்டு பசங்க அசமையாக இருக்குடா இப்படி தான் சொன்னானுங்க, அந்த ஒரு ரெகனைஸை காட்டிட்டாங்க. நான் பண்ணியிருக்கேன் பார் இந்தா வச்சுக்கேன்னு. அப்போ இது சொல்லும்போது எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக ஈஸியாக இருக்குது. இந்தியன் பர்சன் கிட்ட நம்மளுக்கு ஒரு எடிட்டிங்கை பற்றி பேச ரொம்ப ஒரு ஈஸியான ஒர்க்காக இருக்குது, இல்லைன்னா அப்புறம் பார்ப்போம் அப்படி போயிட்டு இருந்துருப்பாங்க. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா, ஏஞ்சலா ஷார்ட் ஃபிலிம் நடித்தாங்க, எனக்கு சரண் இன்றைக்கி வரலை. அப்போ சரண் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு வில்லனாக கூட இருந்திருக்காரு என் படத்தில். அந்த பர்சன் வந்து எனக்கு ஏஞ்சலாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் அப்போ அவங்கள பார்த்துக்கும்போது ஓகே சோஃபா அவங்க ஓகே, இதுக்கப்புறம் நடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் அவங்கள எடுத்தேன். எனக்கு எந்த வித ஒரு சில இல்லாமல் எல்லாரும் சொல்கிற மாதிரி எடுத்தோடனே வந்து நடித்தாங்கன்னு இல்லை, ரொம்ப தப்பு பண்ணி நடித்தாங்க, அதுதான் உண்மை, ஓகேவா? அதை நான் உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப தப்பு பண்ணி நடித்தாங்க. ஆனால் நான் கேட்டதை எடுத்து கொடுத்தாங்க அவ்வளோதான். என்ன இவ்வளோ தான் ப்ரோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு, நான் ரெண்டு இல்லாட்டி மூணு வாட்டி பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பேன் சொன்ன மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் டீமாக இருந்து எல்லோரும் அவங்கள கலாய்ப்போம், ரொம்ப கலாய்ச்சிருக்கோம். ஆனால் ஸ்போர்ட்டிஃபாக எடுத்துக்கிட்டு எதுவுமே சொல்லாமல் செட்டில் செய்வாங்க, அதுதான் அவங்கள்ட்ட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, ஓகேவா? அதை விட்டு என் டீம் மெம்பர்ஸில் என்னோட பார்த்தீங்கன்னா ஜீவா, நாகா என்னோடய பார்ட்னர், மற்றது வந்து லெவன்யா, எல்லாரையுமே நான் நடிக்க வச்சுருக்கேன். மற்றது விஸ்வா, கடைசியாக என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர், என்னோட கூட இருந்த எல்லாருமே நடிக்கணும் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிளில் படம் எடுத்துட்டா ஈஸின்றது என்னோடய திருப்தி. என்னோடய பட்ஜெட் சேஃப், அது உண்மை, அதுதான்
என்னை ரொம்ப பணக்காரவங்க கிடையாது. அப்போ என்னோடய பட்ஜெட் சேஃபுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க. பட் அது விமன் ஸ்டன் அது முக்கியமாக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஸ்டன் வந்து முன்னாடி வீட இப்போ கிட்ட நார்மலாக இருக்க முடியும் தான் சொல்லி தான் படத்தை கூட்டி வந்தாலும் உண்மை அதற்கே தெரியும். அப்போ என்னென்னா ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஸ்டன் பண்ணும்போது விமன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பேட் ரிவ்யூ ரொம்ப இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பையன் இருக்கும். ஆனால் சொன்னதெல்லாம் சின்ன சின்ன வேறு வேறு கேட்டகரியில் உள்ளவங்க தான் சொன்னாங்க. அவரை பற்றி அதை போதை பண்ணாமல் அவர்கிட்டயே சொன்னேன், சேலஞ்சாக பண்ணுறேன் நான் பண்ணி இல்லாட்டி பண்ணாதேன்னு தான் சொன்னேன். இல்லை நான் பண்ணி காட்டுறேன் சொல்லி பண்ண ஸ்டன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும். மோஸ்ட்லி என் படத்தில் ஒரு 7 ஸ்டன்ஸ் இருக்கும், எதுவுமே நார்மல் ஸ்டன்ஸ் கிடையாது. அப்போ இது டோட்டலி வந்து ஸ்டன்னுக்கான படமாகவும் சொல்லலாம், ஒரு மோட்டிவேஷனலுக்கான படமாகவும் சொல்லலாம். இன்னொன்று விகடவி ப்ரோ, இந்த படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் ஷூட் வந்து நாங்கள் நேரத்துக்கு போய் பண்ணோம். ஏன்னா என்னோடய பிளான் எப்படின்னா கிளைமேக்ஸை போய் படத்தோட எண்டில் ஷூட்டில் வைக்கக்கூடாது, ஏன்னா எனர்ஜி ஃபுல்லாக போயிடுவோன்றது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். அந்த கிளைமேக்ஸ் நான் முன்னுக்கு வச்சேன். அதில் எந்த வித ஃபைட் சீக்வன்ஸ்லேயும் அடிக்கிறதே எனக்கே தெரியாமல் இருக்கு, இவங்க உண்மையாக சண்டை போடுறாங்களா போய்க்கு சண்டை போடுறாங்களான்னு. ஏன்னா சண்டை போட்டுட்டு வந்த பிறகு ஜோன் அண்ட் விஸ்வாங் சொல்லுவாங்க, ப்ரோ அவங்க உண்மையாக சண்டை போடுற மாதிரி இருக்குது ப்ரோ பண்ணுவாங்க. எனக்கு அப்படியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துச்சு. நான் விமல்கிட்ட கேட்பேன், விமல் இதெல்லாம் ஸ்டண்டில் இருக்கான்னு கேட்பேன், நான் இருக்குன்னேன்வான். அவன்கிட்ட விகடவி ப்ரோட்டக் பார்த்தா அவட்ட கேட்கும்போது அவர் சொல்கிற டயலாக் வந்து என்னென்னா, இல்லை ப்ரோ நான் இதான் ஃபஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கார் ஃபைட் இல்லைன்னு சொல்லலை, இந்தளவுக்கு நான் பண்ணுறேன்னு சொன்னார். பட் அதில் பார்க்கும்போது புதுசாக பண்ணுறவங்க கிடையாது ப்ரோ, அது உண்மையாகவே அந்த ரஜினியில் சொல்லுவாங்க நாடி நரம்பு அப்படி சொல்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி. பட் இதில் அவர் என்ன ஆச்சுன்னா, ஒருத்தனோட அடியை வாங்கும்போது ஒரு பர்சனாக இருந்தால் ஒரு ஆம்பளையாக இருந்தால் அவன் திருப்பி அடிப்பான், அந்த அடியை நான் ரியலாக காட்டுறேன் நீ பார்த்துக்கன்னு சொல்லி பண்ண தான் அந்த ஸ்டன். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டன் தான். அப்போ இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான சில விஷயங்கள் காத்திருக்கு. பஞ்சா சார், பஞ்சா சார் வந்து என்ன வீட இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்ட ஒரு பர்சன். கதையை சொல்லும்போது எல்லாத்தையும் கேட்டுட்டு பார்க்கலாம் யா நான் யோசிக்கலாம்னு சொன்ன மனுஷன் வீட இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் கதையை கேட்டு நான் நடித்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. என் சொந்த நாட்டு மொழியிலே பேசின ஒரு பர்சன் பஞ்சா சார், எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. என் சொந்த நாட்டில் நான் அதை ரிலீஸ் பண்ணும்போது அவர் பேசுகிற மொழி அங்கே இருக்க ஜெஃப்னா பீப்புளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஓ என் நாட்டில் இருக்க ஒருத்தன் பேசுகிறான்ன்றதான் தெரியும். அப்போ அதுதான் நான் பார்க்குறேன். இன்னொன்று, இந்த படத்தில் ஒரு மெயினாக ஒரு பர்சன் இருக்காங்க, பவானி அக்கா திருநங்கை. அவங்க இந்த படத்தில் தொடக்கத்தில் அந்த முடியும் வரைக்கும் இருக்காங்க. அந்த பர்சன் இன்றைக்கி வர முடியலை. அப்போ பவானி அக்கா வந்து ஒரு திருநங்கை, ஆனால் எந்த வித கம்யூனிகேஷன்ஸையும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக போகாமல் எங்களுக்குள்ளே ஒரு வீட்டிலே இருந்து நடிக்க ஆரம்பித்தோம். இதுதான் நடந்துச்சு. மற்றது ஜே என்னோடய சினிமா ஃபோட்டோகிராஃபி பர்சன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரோ ஒரு டேரக்டர் கூட ரொம்ப சினிமா ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த டீமில் ரொம்ப அவாய்ட் ஆகி சரியான ஒரு டைமில் போய் அந்த படம் போய் முடிஞ்சிச்சு. சம்டைம் ஆளையால் சண்டை போட்டுப்போம், திருப்பி சேர்ந்துப்போம், இதுதான் நடக்கும். ஆனால் நான் என்ன சொல்ல வர்றேன்றதை சொல்லுவாங்க. இன்னொன்று வீடோ இப்போ சொல்லியிருந்தாங்க காமெடியில் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுறான்னு. காமெடி வந்து என்ன பண்ண வச்சது என்னோடய அசிஸ்டன்ட் டேரக்டர் ரெண்டு பேரும் தான். இவனுக்கு ரெண்டு பேரும் இல்லாட்டி அந்த காமெடி நான் சீன் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா இவங்க கிட்ட நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்கிரிப்டில், இவனுக்கு ரெண்டு பேரும் என்கிட்ட கேட்குறானுங்க ஆனால் நீங்களே பண்ணிருங்க நான் இதுதான் நடந்துச்சு. இல்லை ப்ரோ நான் சரி வர இல்லைண்ணே, இதை நீங்கள் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் நானுங்க. ஏன்னா ஆல்ரெடி ப்ரொகாஷன்லாம் இருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி பண்ணுறது, ஏதோ ஒரு சின்னனா பண்ணியிருக்கேன். அதுதான் அவர் சொன்னது 4வது அவர் பக்கம் அது எனக்கு தெரியல, பண்ணியிருக்கேன். பட் இன்னொரு காமெடினா காமெடி சென்ட் பண்ணாக்குள்ள இவர் கவுண்டர் பண்ணி உள்ளே வந்துருவார், ப்ரோ அது நான் பண்ணணும் ப்ரோன்னு நான் சரியான பேசாமல் இருப்பான். இதான் ரொம்ப நடந்திருக்கு. ஏன்னா விகடவி ப்ரோ கிட்ட ஒரு என்டர்டைன்மெண்டாக படம் செய்ய ஈஸியாக இருந்துச்சு, டயர்ட்னஸ் தெரியாது ஒன்று. இன்னொன்று டீம் மெம்பர்ஸு இவரை தான் அப்சர்வ் பண்ணுவாங்க, ஏன்னா இவர் எப்பயுமே எல்லாரையும் நல்லா வச்சு கலாய்ப்பார், இதுதான் இவரோட கேரக்டரே. பட் அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் சொல்லியிருந்தார் நான் மறைமுகமாக திட்டியிருப்பேன்னு, அது தெரியல இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டேரக்டர்ஸ் மாதிரி எனக்கு அவருக்கு அவருடைய ஏஜுக்கு என்னால் சொல்ல முடியாது. பட் அவர் எல்லோரும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் கூட இருந்தவங்க எல்லாரையும் அவரை ரொம்ப என்டர்டைன்மெண்ட் பண்ண ஆரம்பித்த பிறகு அவர் அவங்க கூட இன்வால்வ் ஆன பிறகு நான் அவர்கிட்ட சொல்லும்போது திருப்பி வந்துடுவார். ஆனால் டைமுக்கு எதுவுமே எதிர்பார்க்காம டக்கு டக்குன்னு சீன்ஸை முடிச்சு கொடுத்த ஒரு பர்சன். இப்படியும் நான் பண்ணுவேன், நான் ஸ்டன்னும் பண்ணுவேன் காமெடியும் பண்ணுவேன், இதுவும் என்னால் பண்ண முடியுமன்றதை காட்டிட்டேன் என் படத்தில். இதுதான் நான் மெயினாக சொல்லணும். என் படத்தோட சாங்ஸ் பார்த்தா கேம்ஜி கிட்ஸுன்னு சொல்லியிருந்தேன், எனக்கு ஹோப் அந்த சாங்ஸுக்கான ஆடியோலாம் ஓகே வந்துச்சுன்னா சீக்கிரமாக வைப்பேன். எல்லாமே ஸ்பான்சர்ஷிப்லேயும் அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுலாம் இருக்குது. இதுக்கான அடுத்த ப்ரெஸ் மீட் வந்து ஒரு ப்ரீமியம் ஷோவில் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கான ப்ரெஸ் மீட் ஒரு ஒரு போஸ்டர் வந்து நாங்கள் இந்தியன் செலிப்ரிட்டி. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், என்கிட்ட சில பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ஏன் உனக்கு இந்தியா செலிப்ரிட்டியை வச்சு தான் நீ வந்து படம் ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் பண்ணுவியா இந்தியாவில்ன்னு. அதுக்கு நான் ரீசன் இதிலே கொடுத்துறேன், ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு வந்து என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல, அதுதான் உண்மை.
எங்கிட்ட யாருமே எதிர்பார்க்கல. சிவானை வந்து படத்தோட 10 மினிட்ஸ் பார்த்துட்டு நல்லா இருக்கு, நான் அதை லான்ச் பண்ணி கொடுக்குறேன் உனக்குன்னு சொன்னதான். இதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் எல்லாருமே இருக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கு வேலை செஞ்சு கொடுக்குறேன். எங்கிட்ட ஏதோ காசு பணம் எனக்கு எதுவும் வேணாம், நான் அவனை போஸ்டர் தானே லான்ச் பண்ணுறேன், இதான் பண்ணாங்க. பட் சிவானை இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ கொடுக்க வேண்டிய டைமு எங்களால் கொடுக்க முடியல, ஏன்னா இப்போ ஒரு மூவியில் வந்து அவர் செஞ்சிட்ருக்காங்க ஏலியன்ஸோட வேடத்தில், அது கட் பண்ணி ஒரு 2 டேஸில் வந்து அவரோட வீடியோ வந்து அவரோட ப்ரொஃபைலில் நீங்கள் பார்க்கலாம். எங்களோட யாழை பிட்டி பேசியிருப்பாங்க. சோஃபா இதுதான். அதை விட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட எனக்கு நடித்த மலையர் மேட்டது தனா ரொம்ப பேர் இருக்காங்க என் டீமில், பஞ்சா சார். அதுக்கப்புறம் பார்க்கணும்னா என் டீமை வச்சு நான் படம் செஞ்சுருக்கேன், இதுதான் உண்மை. இது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். கூடிய சீக்கிரம் இதுக்கான டீசர் ட்ரெய்லர் நான் கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன், அதில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா இல்லையான்றது, அது எனக்கு போதும். தட்ஸ் ஆல். எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டாரு, ப்ரொடியூசர் பற்றி ஒன்றுமே பேசலையே. வீட்டு போன மொத்த 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 போகிறாங்க. ஏன் நிச்சயமாக ப்ரொடியூசர் சொல்லணும், ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு கதையை கமிட் பண்ண பிறகு தான் காசை பற்றி யோசிக்க முடியும். என்ன ஒரு நம்பிக்கைன்னா என்னோடய ஃபேமிலி என்னோடய இதிலே வந்து காசு ஏற்பாடு பண்ணலான்றது எனக்கு ஒரு நம்பிக்கை, அதுதான். ஏன்னா வேறு யார்ட்டையும் போய் கடன் பட்டு நிற்கிறத விட நங்களுக்குள்ளேயே காசை இழந்தால் தான் இன்னொரு இடத்துல இழந்ததை வாங்க முடியுன்றது என் நம்பிக்கை. அப்போ ஃபஸ்ட்டு வந்து கதையை கமிட் பண்ண பிறகு நான் லெவனியா கிட்டே சொல்லும்போது நான் அவங்களுக்கே ஒரு எப்படி சொல்கிற பொடி வச்சு பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. அது என் ஒய்ஃப்கிட்டே நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என்ன கல்யாணம் பண்ணலை பட் நான் ஒய்ஃப்னு தான் சொல்லுவேன் இங்கே ஸ்ரீலங்கா லாங்குவேஜில் எப்பயுமே. அப்போ அவங்ககிட்ட பேசும்போதே அவங்களுக்கே புரிஞ்சிடுச்சு போல இருக்கு, நான் வீட்டிலேருந்தே கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அது நான் தெரிஞ்சு தான் பேசினேன், அது உண்மை. ஏன்னா காசுன்றது எல்லாத்தையும் கடன் வாங்க என்னால் முடியாது, ஏன்னா இதுதான் உண்மை. இன்னும் பிகாஸ் ஐ எம் ஸ்ரீலங்கன், என்னோடய சொந்த நாட்டிலேருந்து எங்கள் அம்மா அப்பாட்டிலேருந்து எடுக்கிற ஃபண்டிங் ரொம்ப குறைவாக இருக்கும், அதுதான் உண்மை. இதுதான் என்னோடய சொல்லப்போன சர்க்கிள், ஏன்னா எங்கள் மலைச்சனோட மணி வந்து கூட. அப்போ என்னோடய ஃபேமிலிக்குள்ளே என்னால் உதவி செஞ்சாலும் இந்த படம் செய்ய முடிஞ்சிச்சு. தட்ஸ் ஆல். ரொம்ப நன்றி டைரக்டர் சார். மிஸ் ஹெலன் அழகாக என்னென்ன சொல்ல முடியுமோ அழகாக சொல்லி முடிச்சிட்டாரு, ஓகேங்களா? ஸோ நினைக்கிறேன் இந்த படத்தை நடித்தவங்க வேலை செஞ்சவங்க எல்லாத்தையும் நம்ம இன்ட்ரீவ் பண்ணிட்டோம். மிஸ்டர் ஜெய் தான் இங்கே வர முடியல, ஓகே? அவர் தான் டிஓபி. ஜெய் பற்றி பேசும்போது ஹெலன் வந்து ஒரு அழகான விஷயம் சொன்னார், அந்த படம் வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு வந்து என்றைக்குமே வந்து டிஓபிக்கும் டைரக்டருக்கு வந்து ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லுவாங்க. டைரக்டருக்குன்னு ஒரு தலகனம் இருக்கும், ஜெய் டிஓபிக்கு ஒரு தலகனம் இருக்கும், இது பண்ணுறது நான் தான் பெஸ்ட் இதுன்னு. பட் இதில் வந்து ஹெலன் என்ன சொன்னாலும் டைரக்டர் என்ன சொன்னாலும் அது வந்து பின் வாங்காமல் மூஞ்சி சுழிக்காமல் ரைட்டாக கொண்டு போய் அவர் என்ன எதிர்பார்க்கறோ செஞ்சு கொடுத்துருவா தான் மிஸ் ஜெய். மகேஞ்சி சொன்ன மாரி வந்து நிறைய மலை படங்களை செஞ்சு இதை ஃபர்ஸ்ட் டைமாக வந்து மிஸ் ஜெய் வந்து தமிழில் இது பண்ணுறாரு, அதுவும் வாய்பி ப்ரொடக்ஷனு கூட புதுசாக வராங்க இது பண்ணுறது. அதுக்கு உண்மையிலேயே வந்து அவங்க எப்படி வேலை செஞ்சுருப்பாங்க அவர் சொல்லும் போது நமக்கு தெரியும், சரிங்களா? ஸோ இப்போ செலிப்ரிட்டி நம்ம காசு அந்த காஸ்ட் இவங்க எல்லாமே பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்மளோட ப்ரெஸ் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுது, Q&A செஷன், ஓகேங்களா? ஸோ யாராச்சும் கேள்வி கேட்க போகிறீங்களா இங்கே உட்காந்துருங்க, யார்கிட்ட வேணால் நீங்கள் கேட்கலாம். ஸோ கேட்டு உங்களோட கேள்விகளுக்கு பதில் அவங்க ரெடியாக கொடுக்க காத்துட்ருக்காங்க. ஆரம்பிக்கலாமா? சரவணன் சார் என்னை பார்க்குறாரு, நான் அவங்கள பார்க்கவே மாட்டேன்னா வேணாச்சும் மோகன் அண்ணனுக்கு யாராச்சும் நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்க, இதை பற்றி எனக்கு தெரியணும்னு நினைக்கீங்களோ தாராளமாக நீங்கள் கேட்கலாம். வணக்கம். தமிழ் முதல் சொன்னார் யாருக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சம்மந்தம் இல்லாத ஒரு தலைப்பை இந்த படத்துக்கு வச்சுருக்கீங்க? மைக் கொடுங்க ஹெலன்ட்டு, இனிமேல் இந்த வேலை நீங்கள் செய்யுங்க. இங்கேயா? ஓகே வாங்க. ஓகே, நல்ல கிரிட்டிக் கேள்வி. பிகாஸ் வந்து சம்மந்தம் இல்லாத ஏன் வச்சானே, எல்லாரும் வந்து பேரை வச்சு கதையை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பட் எனக்கு வேணால் என்னோடய சொந்த தாய்நாட்டில் உள்ள அந்த இடத்தோட ஐடென்டிஃபை வேணும்னு தான் வச்சுருக்கேன், அதுக்கு தான் யாழ்ன்றதை கொண்டு வந்திருக்கேன். அதை மீட்டு முறை தான் அது யாழ், அது மீட்டதுக்கு இசை கருவி ஆயிரு, அது வரைக்கும் வரும் காட்சி பொருளாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு மனுஷன் வந்து காட்சி பொருளாக தான் இருப்பான், அவனை வந்து மோல் பண்ணி மீட்டுற வரைக்கும், அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் ஆகிறான்றது கூட வச்சுக்கலாம் நம்ம. இல்லை நம்ம உருவாக்கிக்கலாம், இல்லை அவர் சொன்னார் இல்லை அதுக்காக நான் கேட்டேன். ஓகே ஓகே. அவர் ரெண்டாக இருக்கு, அவர்கிட்ட கேட்டுக்கிறேன், கம்போசர்கிட்ட. ஓகே, இல்லை சீனுவோட
பாடலாம் நிறைய கேட்டிருக்கேன். அவர் ஷார்ட் ஃபிலிம்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு திறமையான ஒரு இசையமைப்பாளர். முதல்ல நீங்கள் சொன்னுங்க, ஒன்றும் பாடல் ஒன்றும் செய்யலை, ஒன்றும் வேலை ஒன்றும் ஆரம்பிக்கலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னுங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க அவங்க ஆரம்பிச்சிட்டாருன்னு. நீங்கள் சொன்ன வார்த்தையை தன்னடக்கமா இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படி ஒரு சொன்னாங்களேன்? இல்லை இல்லை, பாட்டு 100% முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிட்டேன் சொல்லலாம்ல. என்ன ஒரு 30% வேலை தான் செஞ்சு கொடுத்துருப்பேன். மேபி அவருக்கு அது ஷூட் பண்ணுறதுக்கு சரியாக இருந்திருக்கும். பட் எனக்கு இன்னும் அந்த பாட்டு முடியலன்னு தான் நான் அர்த்தம். அதனால தான் அப்படி சொன்னேன் நான். நீங்கள் முடியலன்னு சொல்ல, நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னீங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆரம்பிக்கவே இல்லைதான். ஓகே ஓகே சரி. இல்லை இந்த பாடல் இப்போ அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா பாடல்கள் வந்து படத்தோட ப்ரோமோஷனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அண்மையில் வந்த வெடிகுட்டு பசங்களாக இருக்கட்டும், எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிறாங்க. உங்களுடைய பாடல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? ஏன்னா நீங்கள் ஒன்றும் ஆரம்பிக்கல, அதுக்கு தான் கேட்குறேன். ஆமாம், இப்போ ஒரு படத்துக்கு வந்து பாடல் ரொம்ப முக்கியமாச்சு இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ உள்ள ட்ரெண்ட்க்கு இப்போ நேஷனில் என்ன மாதிரி மியூசிக் கேட்குறாங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ் ரொம்ப மியூசிக் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சிடிலாம் யார் வாங்குறா ரைட்டாக, எல்லாம் ஃபோன் அந்த மாதிரி தானே. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ உள்ள ட்ரெண்ட்க்கு எப்படி மியூசிக் பண்ணால் ஆளுக்கு பிடிக்குமோ, அட் த சேம் டைம் படத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் வந்து எலிமெண்ட்ஸ்லாம் அந்த பாட்டில் இருக்கணும். ஸோ ப்ரொமோஷன் வாய்ஸும் பார்க்கணும், படம் வாய்ஸும் பார்த்து அவங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு அந்த த்ரெண்டையும் யூஸ் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க முடியும் இல்லையா. மேபி அந்த மாதிரி ஒரு பாட்டு கொடுத்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்பிக்கை இருக்குது. சரி, இல்லை முதல்ல மகேன் சொன்னார் அந்த பாடல் நீ பாடுவோங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். அது ஏன்னா சொன்ன வரிகள்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார் பாருங்கள். ஏதாவது ஒரு வரி ஏதாவது பாடி, ஏன்னா அவர் ரொம்ப எதிர்பார்த்தார், அதுக்கு தான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அது இல்லை பாடலாம், பட் அந்த பாட்டு இன்னேறி விண்ணேறு முன்னேறு நீ அச்சம் கொள்ளாதே, உன் தோல்விகள் எல்லாம் உன்னை என்றும் தடுக்காதே. ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணும். ரொம்ப அழகாக இருக்கு. ஓகே சரி, ஓகே தேங்க்யூ. தேங்க்ஸ். ஓகே மகேன்ட்ட இல்லை நீங்கள் உங்கள் குரல் பெருசாக இருக்கும். ஓகே ஓகே சார், இப்போ இந்த பட குழுக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஜூனியராக இருக்காங்க. நிறைய பேர் வளர்ச்சிறவங்க எல்லாமே 99% எல்லாமே ஜூனியர்ஸ். ஸோ நீங்கள் ரொம்ப நினைக்கிறேன் போன வருஷம் ஃபுல்லாக எதுவுமே ஹீரோ பண்ணலை, இந்த வருஷம் பண்ணலை, போன வருஷமும் பண்ணலை, இப்போ இந்த படத்தில் நீங்கள் ஹீரோவை பண்ணுறீங்க. ஸோ எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும் மக்கள் மத்தியில், ஏன்னா ரொம்ப இடைவெளிக்கு பிறகு நீங்கள் ஹீரோவை பண்ணுறது வந்து. ஸோ எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போகிறீங்க? ஏன்னா அந்த முதல் உங்களுடைய ஹீரோ வெண்ணிற இரவுகள், அதுக்கப்புறம் பெரிய கேப்புக்கு பிறகு நீங்கள் ஹீரோ பண்ண போகிறீங்க நீங்கள் வந்து. ஸோ அந்த மக்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் உங்களுடைய இந்த படத்தை? மூவியில் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்து இது அதுக்கப்புறம் வந்து லவ் பண்ணி வெளியாயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு காதல் ஃபுல்லாக காதல் கதாது. இப்போ டோட்டலாகவே லவ் மூட்டை தான் இருக்கும் அது ஃபுல்லாகவே. ஆனால் இது அப்படி இல்லை, இது வந்து நிறைய இமோஷன்ஸ் கலந்த ஒரு விஷயம். உண்மையாலுமே இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம். ஏன்னா நான் வந்து இண்டஸ்ட்ரி வந்தப்போ ஒரு 2003 2002 2001 ஸோ அந்த டைம் வந்தப்போ ஒரு 10-15 வருஷம் வந்தது முன்னாடி அந்த டைமில் வந்து நான் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சினோம், என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்களோ, எந்த மாதிரியான என்ன சொல்லுவாங்க சேலஞ்சஸ் எதிர்நோக்கணும், அது எல்லாமே இதில் இருந்துச்சு. ஆனால் நான் எல்லாம் சொல்ல இது மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன், உண்மையாலுமே இருந்துச்சு. நான் அழுத விஷயம் நான் வந்து சரி என்ன எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி அதுக்கப்புறம் எனக்கு போயிட்டு போய் உட்கார அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போயிட்டு பாத்ரூமில் அழுத விஷயம்லாம் ஞாபகம் இருந்துச்சு. அதெல்லாமே திரும்பி திரும்பி மைண்டில் வந்து மைண்டில் ரொம்ப தாக்கம் ஏற்படுச்சு. போல வீட்டுக்கு போயிட்டு சண்டை தூங்க நான் சீக்கிரம் வந்துடுவேன். இவங்கெல்லாம் வந்து 8 மணிக்கு கால் டைம் சொன்னாங்கன்னா நான் 8 மணிக்கு அங்கே இருப்பேன். சம்டைம் இவங்களே சேனல் லேட்டாக வருவாங்க, நான் ஒரு மணி நேரம் இவங்கெல்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு நான் போய் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அங்கே இருப்பேன். என்னால் தூங்கலாம் முடியாது சம்டைம். ஏன்னா அந்த கதையோட தாக்கம் லைஃப் நடந்த மாதிரி ஒரு விஷயம், நிறைய விஷயம் நடந்துச்சு. நான் போய் சான்ஸ் கேட்டு இல்லை படம் அடிக்க சான்ஸ் இல்லை,
சான்ஸ் இல்லை பண்ண முடியாது, நீ வர வேணாம், என்னது நீ ஏன் பாடு, நீலாம் பாடுறியா, அந்த மாதிரி உன் குரலில் மாடு குரல் மாதிரி நீ பாடுற, உன் மூஞ்சி கரண்டி பார்த்துருக்கியா, இது எல்லாமே கேட்ட கேள்வி, இது எல்லா கேள்விகளும் இதில் இருக்குது. ஸோ இமோஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆகிடுச்சு இந்த விஷயம். ஸோ நான் நடிக்கிறத விட அதிகமாக நான் உணர்ந்து செஞ்ச விஷயம் அதிகம், உணர்ந்து நான் பேசின விஷயம் அதிகம். கேஸ் பண்ணியாங்கெல்லாம் பேசுகிறப்பலாம் எனக்கு கண்டு கலங்கிடுச்சு, இந்த மாதிரி தான் பண்ணாங்க நம்மளை அப்படின்னு ஒரு ஃபீல், யார் யாரும் சொல்ல வேணாம் பட் இந்த மாதிரி தான் பண்ணாங்க நம்மளை அப்படின்னு ஒரு ஃபீல். அதனால் இது வித்தியாசத்தை பார்ப்பாங்க. ஹீரோ அப்படின்னு பார்க்குறத விட மலேசியாவில் வளர்ந்த கலைஞர்களுக்கே ஒரு நினைவு கூறுகிற விஷயமா இருக்கும். ரெண்டாவது விஷயம், வளரும் கலைஞர்களுக்கே இது ஒரு தாக்கமாக இருக்கும். மூன்றாவது, வளரக்கூடிய கலைஞர்களுக்கே இது ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். அதனால் இது ஒரு வித்தியாசமாக ஒரு கருப்பினத்தார், அவர் என்ன பண்றாரு, நிக்க வச்சு இப்படி செய்ய அப்படி செய்ய சொன்னாரு. அவர் என்ன, அவர் அடிச்சிட்டேன்னா தேங்க்யூ சொல்லுவாரு, அவர் திருப்பி வெளுத்து விடுவாரு. என்ன அந்த மாதிரி நிறைய அடி வாங்கினேன், நிறைய விழுந்துட்டேன், உழுது கையெல்லாம் அடி, இங்கெல்லாம் அடி, நிறைய இடத்துல அடி எனக்கு. பிளாஸ்டர் ஒட்டியே ஃபுல்லாக படம் ஃபுல்லாக நடிச்சதுதான் இருந்துச்சு, சரி அடிவாங்க ஆக்சுவலி. அப்புறம் சரி சின்ன பையனாச்சு வெண்ணா அடிக்க போறா சொன்னா நெஞ்சில ஏற்றிதான், நான் வளர்த்தங்களை மாறல பயிர் நடிச்சிட்டேன். ரொம்ப அந்த ஸ்டாண்ட்லாம் எனக்கு ஸ்டாண்ட் செய்ய தெரியாதுண்ணே, நம்ம அதெல்லாம் பழகலை, எங்கே இருக்கு நம்ம அந்த ஹெல்மெட்ல அடிக்கிறது தான் மிஞ்சி ஸ்கூல் படிக்கிறப்ப, இப்போ அதெல்லாம் இல்லையே. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு போயிட்டு சரி ரீசனாக இருப்போம் பார்த்தா அவங்க ஸ்டாண்ட்லாம் சொன்னாங்க. அண்ட் மோர் ஓவர் இவர் புதுசு, பிராண்ட் நியூ இன் ஸ்டாண்ட். இப்போ ரூபன் மாதிரியோ இல்லை வந்து வேறு மாதிரி யாருன்னா அவங்க பேடிங்லாம் வச்சுருப்பாங்க, எல்லாமே கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரின்னு. பட் அந்த அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர்கள் முதல் படம் வேறு. ஸோ நான் தான் வந்து அதில் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதை. ஸோ அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது நான் எதிர்பார்க்கக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அப்படின்னு இல்லை. நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, நீ பாரு நீ பேடிங் வாங்கணும், நீ சும்மா வந்து வாங்கி வச்சுக்க, நான் ஒன்று சொல்லுவேன் இது வாங்கணும். நீ வந்து ஏன்னா எனக்கு 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 பொறுத்த வரைக்கும் சாரியா நான் சொல்லிடுறேன், எனக்கு பொறுத்த வரைக்கும் இவர் ஸ்டாண்ட் வந்து இவரே இறங்கி வேலை செய்வார். ஆனால் கேமரா ஃபேவர்னு ஒரு விஷயம் இருக்கும், அந்த கேமரா ஃபேவர் டைரக்டர் கேமராமேனு தெரியும், அதை கற்றுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆரம்பிக்கிற முதல் நாள் வர்றப்ப ஸ்டாண்ட்லேயும் கடைசி நாள் ஸ்டாண்ட் பண்ணுறப்பையும் நம்ம விமல் வாஷ் டிஃப்ரெண்ட் பர்சன். முதல் நாள் வரப்ப நான் சொல்லிகிட்டே இருப்பேன், இல்லை இது வராது கேமராவில் இருக்க சண்டல ஆர்கியூமெண்ட்லாம் வரும், சண்டலாம் வரும், அதெல்லாம் அது வர முடிஞ்சிடும், இல்லை அது வராது வர சொல்லுவேன். பட் நான் இல்லை நான் இது வேணும் எனக்கு, நம்ப மாட்டீங்க எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஸ்டாண்ட்மேன் மாதிரி என்கிட்ட வந்து இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டேன். ஏய் இந்த மாதிரி அதை வேணும்னு சொல்றது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் வரும், அதை கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆசிரியர் முடியலன்னு பரவாயில்லன்னு சொல்லி போயிருவாங்களா, அந்த பயமே இல்லை. இப்போ பார்க்க போனால் என் வயசு கூட இல்லை, ஏ முடியாது போடான்னு சொல்லி போயிடலாம், ஆனால் இல்லைண்ணே சரிங்க நான் சொல்றேன், ஏன் தூக்கி போடுவோங்களே பரல போடுங்கண்ணே, நீ பேடிங் போடலடா அடிப்படும் பரல போடுங்கண்ணான். ஷோ என்ன ஆகிவன் தூக்கி போடுவேன், தூக்கி போட்டு பிடிப்பேன், பிடிச்சிட்டு உலகத்துக்கு சுத்தரேன், அவனை சுத்தி நிற்க வச்சேன். ஐயோ நல்லா இருக்கியா நல்லா இருக்கி ஒன்றும் அவளை இல்லை, பயமாக இருக்கும் பட் இளங்கன்று பயம் அறியல, அப்படியே பாம்பு மெதிக்குது காலி அந்த அளவில் இருக்க நல்லா இருந்துச்சு. ஸ்டாண்ட்லாம் உண்மையாக கஷ்டப்பட்டு செஞ்சேன், நிறைய விஷயம் வந்து உளுந்தோம், கீழே உளுந்தோம், மண்ணில் வாரி தெரிஞ்சுக்கிட்டோம், அங்கங்கே அடிப்பட்டுச்சு, கை காலம் அடிப்பட்டுச்சு, அந்த அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. இது புது அனுபவம் எனக்கு ஸ்டாண்ட் பண்ணுது, ஆனால் எனக்கு எப்படி வந்து தெரில, அவர் சொல்லி நல்லா இருக்குது சார், ஏன்னா நம்பவும் இல்லை, படத்தை பார்த்தா தான் கடவுளே இருக்குது அந்த மாதிரி. ஸோ இந்த படத்தோட டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ, ஏன்னா அது மீன், ஏன்னா பெரும்பாலும் மலேசிய படங்களுக்கு பட்ஜெட் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா நிறைய படங்கள் வந்து பட்ஜெட் பெரிய அளவில் போட்டுட்டு ரிட்டர்ன் ஒன்றுமே இல்லாமல் நிறைய பேர் தலையை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பட்ஜெட் போட்டிருக்குங்க அப்படின்னு, இப்போ வரைக்கும் நான் மார்க்கெட்டிங்கோட சேர்த்து 400,000 தான் நான் வச்சுருந்தேன் பட்ஜெட். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டிங்கே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணணும்னு தோணுது, 400+ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு டார்கெட் இருக்குது, டார்கெட் வந்து நான் பிப்ரவரிக்கு மேலே ரிலீஸ் பண்ணணுன்றது என்னோட டார்கெட். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போவேண்ணா போயிடலான்ருக்கேன், இப்போ எடிட்டர்ஸோட 70% இருக்க மூவி, இன்னொரு 30% சூன் எஸ்பெஸ்ஃபுல் முடிஞ்சோடனே நான் ஒரு நாளைக்கு எல்பி பண்ண பிறகு நான் தியேட்டர் நடத்துவேன். ஸோ இங்கே மட்டும் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இல்லை, நான் நிச்சயமாக சொந்த நாட்டில் இருக்கும், அதுக்காண்டி தான் பஞ்சாசரை வந்து அதுக்கு யூஸ் பண்ணேன், அது ஸ்ரீலங்காவில் இருக்கும், நிச்சயமாக கனடாவில் இருக்கும். சரி ஓகே, ஹீரோயின் பேர் என்ன சொன்னா, ஓகே உங்களோட முதல் திரைப்படம் இருந்து, ஸோ அந்த அனுபவங்களும் சொல்லுங்க. இருந்தாலும் ஒரு சீனியர் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனியர், அவர் கூட சேர்ந்து நடிக்கும் போது அந்த பய உணர்வு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? தொடங்கும் போது ரொம்ப பயமாக இருந்துச்சு, பிகாஸ் அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆக்டர்,
ஆனால் ஹி மேட் மீ கம்ஃபர்டபுள். நல்லா பேசினார் அவர், ரொம்ப எல்லாருக்கிட்டையும் சாதாரணமாக பேசுவார். ஸோ அதனால ரொம்ப கஷ்டமாக இல்லை. ஸோ இப்போ ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருந்தீங்க சொல்லுங்கள், என்ன ஷார்ட் ஃபிலிம் பேர்? ஆக்சுவலி ஃபியூ ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிலிம் ஸ்டார்ஸ் கூட கொளுத்தி போடுவோம்னு ஒரு சின்ன கேரக்டர், அது வந்து பார்த்தாலே ஒரு வித்தியாசமான கேரக்டராக இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். பார்த்து இப்போ ஞாபகம் வருது எனக்கு. ஓகே ஓகே. அப்புறம் சூசைட் வேலண்டைன்னு, அதுதான் நானும் இன்னொரு பையனும் நடித்தது. ஸோ அதில் தான் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருப்பேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸோட. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. மோகன் ஜி, நீங்கள் என்னச்சு கேட்குறீங்களா? ஓகே, வேறு ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? ஏன்னா ஒட்டு மொத்தமாக எஸ்பி சரவணன் அண்ணன் எழுத்து கேட்டார். ஸோ அதில் கேட்கறதுக்கு அவங்க எல்லாம் நீங்களே எல்லாம் கேட்டுங்க, நிறைய பதில் அவங்க சொல்லிட்டாங்க. ஆமாம் ஆமாம், உங்கள் வேலையை நான் கொஞ்சம் எடுத்துட்டேன், கொஞ்சம் இல்லை நிறைய எடுத்துட்டேன். இல்லை என்னென்னா, நான் கேள்வி கேட்டு பழக்கப்பட்டவேன். அதே ஹோஸ்ட் நான் பண்ணும்போது நீங்கள் கற்றுக் கொடுத்த டெக்னிக் தான் என்னை ஏசதுக்கு சொல்லிட்டேன். இல்லை நீங்கள் தான் கற்றுக் கொடுத்தீங்க. அதாவது எப்படி கேள்வி கேட்கணும், யார்கிட்ட கேள்வி கேட்கணும் வந்து கற்றுக் கொடுத்தது என்னோடய குரு அவர் தான், அறிவிப்பில். ஸோ அதாவது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துருச்சு. ஏன்னா மதியம் வந்து அவங்க சொல்கிறாங்க, ஆனால் எங்கிட்ட ஒரு ரெண்டே கேள்வி கேளுங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லிடுங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஸோ அவங்க வந்து பதட்டப்படக்கூடாது, பிளராக இருக்கூட சொல்லி தான் வந்து கேட்டோன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க பதில் சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஓகே, நமக்கு ஒன்றும் கொஞ்சம் டைம் இருக்குனால மத ஹெலன் ஜி வந்து அவங்களோட ரெண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் பற்றி பேசிட்டு இருந்தார். சரிங்களா? இவங்க இல்லைன்னா வந்து இந்த காமெடியில் பண்ணியிருக்க முடியாது, செஞ்சிருக்க முடியாதுன்னு. ஸோ அவங்களும் வந்து புதுமுகம் தான், ரைட்டுங்களா? புதுமுகம், அவங்கள நம்ம அறிமுகப்படுத்தி ஆகணும். இல்லைங்களா? யாருன்னு பார்த்தீங்களா, மிஸ்டர் ஜான் அண்ட் விஸ்வா. ஐயா, உங்கள் சார்பாக ஒரு ரெண்டு வார்த்தைகள், இந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்கள் கொஞ்சம் பேசுங்க. இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் எனது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெலன் எனக்கு வந்து நன்றி சொல்லணும், ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நான் ரொம்ப நாள் ஏங்கினேன் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கணும். டைரெக்ஷன்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அண்ட் ஆக்டிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இந்த படத்து மூலிமா தான் எனக்கு ரெண்டுத்துலேயும் ஒரு ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்னு சொல்லலாம். ஸோ யதார்த்தமாக ஒரு நாள் கால் பண்ணார், கால் பண்ணி கேட்டார் இந்த மாதிரி கதை எழுதுவியா, ஸ்கிரிப்ட் பண்ணுவியா அப்படின்னு. ஸோ அப்போ தான் அது மூலிமா தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் அவர் ஆஃபீஸில் வந்து அவர் மீட் பண்ணி இந்த கதையை சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, ஐ நீட் யூ ஹெல்ப் அப்படின்னு. ஸோ ஓகே, அப்போ தான் நானும் ஜானும் வந்து, அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜான் மீட் பண்ணேன் ஆஃபீஸில். அவரோட ஆஃபீஸ்லேயே ஒரு ரெண்டு வாரம் ஆனேன், எவ்வளோ நேரம் இருந்தோம், 15 டேஸ் இருக்கும். ஸோ அங்கேயே வந்து அது ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி ஆயிடுச்சு. அங்கேயும் வந்து குளிக்க ஸோ அந்த மாதிரி ஃபுல் டைம் நானும் ஜான் தான் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருப்போம். அப்புறம் அண்ணன் வந்து அடிக்கடி வந்து பார்ப்பார், கதை டெவலப் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பார். அதுக்கப்புறம் கதையெல்லாம் எழுதி முடித்தோன்னே அப்புறம் ஷூட் போயிட்டோம். ஷூட் போனோன்னே எனக்கு வந்து ஆக்சுவலி ஒரு பயமாக இருந்துச்சு. ஐயோ, அசிஸ்டன்ட் டைரக்டர் போகிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். சில டைரக்டர்ஸ்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டரை வந்து ரொம்ப ஹார்ஷாக திட்டுவாங்க, திட்டுலாம் அப்படிலாம் வாங்குவாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணாமல் ரொம்ப ஜென்டலாக எங்களை ஹேண்டில் பண்ணார். ஸோ அதுக்கு வந்து ஹெலன் எனக்கு வந்து பெரிய நன்றி சொல்லணும். அப்புறம் அது தவிர்த்து அந்த படத்துலேயும் கொஞ்சம் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ணன் ரீசெண்டாக கால் பண்ணார், எடிட்டிங் ஓடிட்டு இருக்கும்போது கதையை திருப்பி சொல்லு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எக்ஸ்பி சொன்னார், என்கிட்ட வரும்போது சொன்னார், உன் பாட்டு வந்து நல்லா இருக்குது, எடிட்டர்ஸ் வந்து சீன் பார்க்கும்போது சிரித்தாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் வந்து எல்லோரும் சிரிப்பாங்க, அந்த சீனுக்கு ஒரு காமெடி சின்ன காமெடி சீன் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொன்னார் அண்ணன், அப்படி தானே அண்ணன். ஓகே. அப்புறம் ஷூட் டைமில் வந்து நல்லா போணுச்சு. ஸோ பேசிக்லி வந்து எல்லோரும் நல்லா என்னை ட்ரீட் பண்ணாங்க, என்ன எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. எல்லாரோட பேர் வந்து டக்குன்னு அப்படின்னு ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கல, இங்கே வந்து நான் பேசுவேன். ஸோ மைண்டில் வந்து எல்லா பேருக்கும் பார்க்கல. பட் அக்கா ப்ரொடக்ஷன், நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் அக்கா, ஐயோ பேரே வரல, எப்படி ஸ்கிரிப் பண்ண, பேரே வரல, எப்படி ஸ்கிரிப் பண்ண, இல்லை இப்போ இப்போ இந்த டென்ஷனில் வரல எனக்கு பேர்.
இவங்க பேரே தெரியல, எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணான்னு கேக்குறேன். எப்படி ஸ்கிரிப்டா ஸ்கிரிப்ட் பண்ணேன், ஸ்கிரிப்ட் தான செஞ்சேன் என்ன. ஆ ஸ்கிரிப்ட், ஆமா. எப்படி ஸ்கிரிப்ட் செஞ்சேன், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஒரு விஷயத்த சொன்னா அதுக்குள்ள மட்டும் தான் இருப்பார். அது ஒண்ணு. ஓ, அது ஒண்ணு தான் இருப்பார். இப்போ அதான் அவரோட கரெக்டர். இப்போ நான் கதை சொல்லிட்டு போயிட்டேன், நான் வேற பேசிட்டு இருப்போம், நான் அசிஸ்டன்ட் டைரக்டரோ. அவர் ஏசாம இருக்கறனால பயம் வந்துருச்சு. அவர் ஏசி இருந்தாருனா பயம் வந்திருக்கும். அப்ப பத்தி அம்மா வந்துருச்சு, வாங்கியிருக்கேன். நான் நல்ல வேலை உன் பேரை கூட மறந்துட்டேன். ஒரு சீன் காம்பினேஷன் இருந்துச்சு, ஒரு சின்ன காட்சி. ஸோ அது வந்து பெருமையாக இருக்குது. மலேசியாவில் வந்து ஒரு பெரிய நடிகர் கூட வந்து நடிக்கிறது. ஏஞ்சலினா அப்புறம் எல்லாம் மற்ற மற்ற நம்ம சீனு ப்ரோ அண்ட் இந்த க்ரூவில் வந்து நான் பார்த்து பார்க்காத நிறைய பேர் கூட இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ், தேங்க்ஸ் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ ஃபார் லெட்டிங் மீ டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அது வந்து கண்டிப்பாக எத்தனை பேருக்கு வந்து அந்த பெரிய மனசு வரும்னு தெரில, அந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு. ஸோ அண்ணன் வந்து கொடுத்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, சொல்லிக்கிறேன். மற்றபடி சாரி, ஸ்கிரிப்ட் வந்து நான் மட்டும் ஃபுல்லாக பண்ணல, என் கூட வந்து ஜானும் நிறைய ஹெல்ப் பண்ணார். ஸோ அவர் பேர் சொல்லணும், ஜான். ஜான், ஓகே, ஆமாம், நீங்களும் வந்து பேசுங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இதோட நிறைய கலாய்ச்சிருக்காங்க. முதல் நன்றி டைரக்டருக்கு, அவர் தான் படத்தில் ஃபர்ஸ்ட் படம் எனக்குது. ஸோ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அசிஸ்டன்ட் டைரக்டராக வர்றதுக்கு காரணமே டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு தான். பட்டு ஒரு விஷயம் எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அண்ணன் இந்த படத்தில் நடிக்கிறார். ஹெலன் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு. அந்த ரோல் பண்ண அவர் போயிட்டார் அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவார், இப்போ நீ தான் டைரக்டர் அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு இன்ன வரைக்கும் யாரும் சொன்னதில்லை, கிடைக்காது நினைக்கிறேன். அந்த ஒரு சான்ஸ் எனக்கும் கிடச்சிருக்கு, விஸ்வாவுக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் தான் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஸோ எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்களுக்கு. அப்புறம் எங்களுடைய ப்ரொடியூசர் அவங்க தான், எல்லா டைமும் ஏசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ரொம்ப செட்டில் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள் அவங்க தான். அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கிறனால தான் படம் 30 நாளில் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஒரு பெரிய காரணம். அப்புறம் மகன் அண்ணன் அண்ணன் மாதிரி எனக்கு அவரை வேறு எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரில. இப்போ வரைக்கும் கான்டாக்டில் இருக்கார். படம் முடிஞ்சு கூட இன்ன வரைக்கும் எப்படி தோணு இருக்கேன், சாப்பிட்டே வேலைலாம் எப்படி போய்ட்டுருக்கு, அடுத்த ப்ராஜெக்ட் எதை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு இன்ன வரைக்கும் கேட்டுட்டுருக்கிற ஒரு ஆள். ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் ஹீரோயின் ஏஞ்சலா, மியூசிக் டைரக்டர், அவர் எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும். அவர் வேலையை பார்க்க மாட்டேன்னு சொன்னார். நானும் ஹெலன் அண்ணும் மொதல் சாங் எப்படி இருக்குன்னு போய் ஸ்டூடியோவில் போய் பார்த்தப்ப நினைக்கிறேன் அவர் எத்தனையோ அவர் அந்த ஸ்டூடியோ விட்டு வெளியாகல. கொஞ்ச நேரம் இருங்க ப்ரோ, கொஞ்ச நேரம் இருங்க ப்ரோ, ஸ்டூடியோ உள்ளே தான் இருந்தார். என்ன தான் பண்ணுறாருன்னு உள்ளே போய் பார்த்தா அவர் இப்போ கீபோர்டோடு தான் இருந்தார் அவர் ஃபுல்லாகவே. ஆனால் அவர் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறது அதான் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும் நன்றி. ப்ரொடியூசர்ஸ் கவிதா சொன்னேன், அவர் நல்ல ரோல் பண்ணியிருந்தார் அந்த படத்தில். அப்புறம் எல்லாருக்கும் நன்றி, அவ்வளோதான். தேங்க்யூ. ஓகே, இன்னொரு கேள்வி சொல்லுங்க. கேளுங்க. ஹெலன்,
முதல் படம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ப்ராப்ளம்னால அது கைவிடப்படு. அந்த ப்ராப்ளமில் என்ன படிச்சுக்கிட்டுங்க, அதை எப்படி இங்கே இங்கே கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன முயற்சிகள் பண்ணியிருக்குங்க? பேச்சாற்றல் திறமையாக இருக்கும், பேச்சாற்றல் குறைவாக இருந்தால் கையாற்றல் வந்து ரொம்ப திறமையாக இருக்கும். ஓகேவா? விஸ்வா வந்து நினைக்கிறேன் மைக் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணுறதுனால அவர் கேட்ட சில சேர்த்து பிள்ளை ஆகிட்டார். ஆனால் இவர் உங்களோட படைப்பு வந்து மேபி அன்றைக்கி நாளைக்கு ப்ரீமியர் ஷோ ஓட்டும் போது வந்து இப்போ இருந்தவங்க வந்து நாளைக்கு உங்களை வேற மாதிரி பார்ப்பாங்க. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கங்க. அதாவது பேசினா தான் இந்த உலகத்தை பழைக்க முடியும். ஓகேங்களா? என்ன லைஃபாக போயிட்டுருக்கு எல்லாமே. ஓகே, இதை கற்றுக்குங்க. ஓகேங்களா? ஒன்றொன்று அண்ணன் நான் சொன்ன மாதிரி சின்ன ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஹெலனோட மொதல் படம் காரணமாக தோல்வி அடைத்த காரணமே வந்து நம் நாட்டு மூத்த கலைஞர்கள் தான், எனக்கு தெரியும். ஓகே, அவங்க அந்த அன்னைக்கு அந்த வழியை விட்டுருந்தாங்கன்னா அந்த தொடுவானம் தூரம் வரை இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு படமாக வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகே, அவங்களோட ஈகோ, பணப்பேராசை, ஓகே, பதவி, பொறாமை, இது எல்லாமே இருந்தனால்தான் அன்னைக்கு அவர் எப்படி அழுந்தார், லவஞ்சன் என்ன மாதிரி கஷ்டப்பட்டாங்கன்னு கூட இருந்து பார்த்து வந்தேன். வெளியால் யாருமே இல்லை. சிவகார்த்திகன் இல்லை, நம்மளோட விஜய் சேதுபதி சொன்னார் ஒரு இன்டர்வியூ, அழகாக சொன்னார், அவர் படம் வந்து வெளியாகிறதுக்கு வந்து அவர் நினச்சிருந்தார பெரிய தடங்கள் வந்துச்சான். எங்கெங்கே வளர்த்தி பார்த்தார, இவன் செஞ்சிருப்பானா அவன் செஞ்சுவேனா, ஆனால் கூட இருந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த பையன் தான் வந்து செஞ்சவன் வந்து கடைசி தான் தெரிய வச்சான். ஸோ நல்லா நாட்டில் புகழ்பெற்ற, நான் பேர் சொல்ல விரும்பல, புகழ்பெற்ற ஆளுங்க, புகழ்பெற்ற இருந்தங்க சில நாளில் தான் வந்து இந்த படம் தோல்வியானது காரணமே, தோல்வியில் வெளியாவது காரணமே அதுதான். ரைட் இல்லை? அதுதான் காரணம். அதனால தான் வந்து அது கிவ் அப் பண்ணாமல் திருப்பி இந்த யாழ் படுத்துருக்காரு. அண்ணன் சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பாக இந்த படம் வெற்றிகரமாக முடியும். ஹெலன், எது நடந்தாலும் கவலைப்படுறதுங்க. அதான் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லாத்தையும் நம்பி விட்டார். நம்பி விட்டனால தான் வந்து அந்த படம் வந்து வெளியாகவும் போணுச்சு. அதே அன்றைக்கி அவர் ஸ்ட்ரிக்காக ஒரு ரூல்ஸை போட்டு, ஒரு ரூல்ஸை போட்டு, ஒரு விதிமுறை போட்டு இது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் நல்லபடியாக போயிருக்கும். ஓகே, தோல்வி பற்றி பேச வேணாம். ஸோ யாழோட வெற்றி வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாமே கொண்டாட தான் போகிறோம். ஸோ அடுத்த வருடம் பிப்ரவரி இல்லை மார்ச் இந்த படம் வந்து வெளியாக போகுது. இதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து இவங்களோட மார்க்கெட்டிங்கோ இவங்களோட ப்ரொமோஷனோ ஓடிட்டுருக்க போகுது. ஸோ கீப் இன் டச் வச்சுங்க, அவங்களோட ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், ஸோ எல்லாமே போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட ஓகே அசோசியேட் ஸ்பான்சர் கலா மசாலா, ஓகே, அந்த நிறுவனத்தின் சார்பாகவும், நம்ம பிராண்டஸ் ஸ்ரீ சுந்தரா மெட்டல்ஸ், பவர் மூவர்ஸ் அண்ட்ரா, கவிதாஸ் என்டர்பிரைஸ், பிளாக் பீச் டெத்து, ட்ரான் சிஃபோ ப்ரொடக்ஷன், சரோஜா டெய்லரிங், வினோத் ஆட்டோ வீல் சென்டர் பிரகார், மற்றும் ஆன்லைன் மீடியா பார்ட்னர் எம்கேயூ மலேசியா கலை உலகம் மற்றும் மாரஸ் டிவி, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கைத்தட்டலோட இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம நிறைவு செய்கிறோம். ஸோ நிகழ்ச்சிக்கு வந்த அனைத்து மீடியா பார்ட்னருக்கு, நம்ம எஸ்பி சரவண் அண்ணா, நம்ம மோகன் அண்ணா, ஓகே, மற்ற கலைஞர்கள், மற்ற பிரமுகர்கள் எல்லாத்துக்குமே, விகடகவி மகேன், நம்ம லவன்யா, ஏஞ்சலா, சீனு மற்றும் மணி அண்ணா, இவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஓகே.